Let's turn our Bibles to John chapter 17. யோவான் 17 ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். As you're turning there, let me ask you a question. ஒரு கேள்வி கேட்டு நான் ஆரம்பிக்க விரும்புறேன். How many of you know someone named Peter? எத்தனை பேருக்கு பேதுருன்னு பேர் வச்சிருக்கிறவங்களை தெரியும்? How many of you know someone named John? எத்தனை பேருக்கு யோவான்ற பேர் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும்? I think we've all heard of many Peters and many Johns. பல பேதர்கள் பல யோவான்கள் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். What about Andrew? அந்திரேயா அந்திரேயாவை குறித்து என்ன? What about Philip? பிலிப்பு. Well, how many of you have heard of anybody, a man or a boy called Judas? ஏதாவது ஒரு பையன் அல்லது ஒரு ஆள் யூதாஸ் அப்படின்னு பேர் வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? I doubt it. If a person has that name, they are to be pitied. I don't know. அந்த மாதிரி பேர் வச்சிருக்க இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். Why don't we name anybody Judas? ஏன் யூதாஸ்னு யாரும் பேர் வைக்கிறது இல்லை? Because that is a terrible name. That name brings to mind betrayal and hypocrisy and so on. ஏன்னா அந்த பேரை சொன்னோடனே நம்ம மனதில் என்ன தோன்றுது? அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான், அவன் வந்து ஒரு மாய்மாலக்காரன், அது நம்முடைய மனதில் தோன்றுது. Today we're going to talk about Judas Iscariot. இன்னைக்கு அந்த யூதாஸ் காரியத்தை பத்தி தான் பேச போறோம். You may be wondering why are we going to talk about Judas Iscariot. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஏன் யூதாஸ் காரியத்தை பத்தி பார்க்கணும் அப்படினு கேக்குறீங்க. Because Jesus talks about him in John chapter 17 verse 12. ஏன்னா இங்க இயேசு யோவான் 17 12வது வசனத்துல இயேசுவே அவனை குறித்து பேசுகிறார். Some people have been waiting for me to come to this verse. சிலர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் இந்த வசனத்துக்கு வந்துருவாங்க. I would rather not preach on Judas Iscariot. Na Judas Iscariot kurithu prasangam na virumbala. I really don't want to. Avanu kurithu prasangam na virumbala. But I cannot avoid it. It's in verse 12. I cannot just skip that and go. Ana na avoid pannada thavirku mudiyala parunga. Ena inga 12 vasanathila adu kurithu Yesuve pesuraar. That's one of the things about preaching like this verse by verse. The preacher does not have the liberty to choose what he wants. He has to go by what is here. இந்த மாதிரி வசன வசனமா எடுத்து பிரசங்கிக்கும் போது என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, பிரசங்கியார் வந்து இவர் விரும்புறபடி பிரசங்கம் பண்ண முடியாது. இதுல என்ன இருக்குதோ அப்படியே வரிசைப்படி தான் போய் ஆகணும், வேற வழி கிடையாது. But maybe that's a good thing. ஆனா அது ஒரு நல்ல காரியம் நினைக்கிறேன். Because God knows what's best for us. தேவனுக்கு தெரியும் நமக்கு எது சிறந்தது அப்படின்னு. That's why he's put it in his word. அதனால தான் தம்முடைய வார்த்தையில அதை வைத்திருக்கிறார். And that's why in that most sacred prayer of his on the night he was betrayed and arrested, he mentions Judas right there. He doesn't leave him out. இங்கே அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அங்கே கைது செய்யப்படுவதற்கான அந்த முந்தின ராத்திரியிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுறாரு, அதில் இங்கே யூதாஸ் காரியத்தை குறிப்பிடுகிறார். So why does Jesus talk about Judas? ஏன் இயேசு யூதாஸ் காரியத்தை பற்றி பேசுகிறார்? Because he knows we will think about him and ask about him. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம அவனை குறித்து யோசிப்போம், அவனை குறித்து கேள்வி கேட்போம், அவருக்கு தெரியும். Why will people ask about Judas? ஏன் யூதாஸை குறித்து மக்கள் கேட்குறாங்க? Because the case of Judas is a very sad case. ஏன்னா யூதாசை குறித்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு சோகமான முடிவு அவனுடைய வாழ்க்கையில். இட் சீம்ஸ் டு கேன்சல் அவுட் அவர் ஹோப் ஆஃப் இட்டர்னல் செக்யூரிட்டி. அது என்ன காண்பிக்கிறதுனா, நம்முடைய நித்திய ரட்சிப்பையே நாம் இழந்து விடுவோமோ அப்படின்ற விதத்தில் அது நமக்கு காண்பிக்கிறது அவனை பற்றி பார்க்கும்போது. அந்த மாதிரி போது ஒருவேளை நம்ம ரட்சிப்பையே இழந்துருவோமா யூதாஸ் இழந்தது போல அப்படின்ற மாதிரி போது. அப்படி இல்லைன்றது இன்னைக்கு நம்ம போதிக்க போகிறோம். பட் இட் கோஸ் இன் தட் டைரக்ஷன் அண்ட் இட் லீட்ஸ் பீப்புள் டு ஹேவ் தட் டவுட் யூ சீ. ஸோ அந்த ஒரு போக்கில் போகிறதுனால இன்னைக்கு அநேக மக்களுக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்குது. இட்டர்னல் செக்யூரிட்டி, தட் இஸ் அ குட் வேர்ட் ஃபார் யூ டு நோ. அந்த நித்திய ரட்சிப்பு, அது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல வார்த்தை அது. வாட் டஸ் தட் மீன்? அப்படின்னா என்ன? இட் சிம்பிளி மீன்ஸ் தட் இஃப் யூ பிலீவ் இன் ஜீசஸ் யூ ஆர் சேஃப் ஃபார் இட்டர்னிட்டி. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் நித்தியம் வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட, அதாவது பாதுகாக்கப்பட்டிருப்பீர்கள். தட் இஸ் வை இட் இஸ் இட்டர்னல் செக்யூரிட்டி. அதனால தான் பாத்தீங்கன்னா அது நித்திய ரட்சிப்பு என்று சொல்கிறது, பாதுகாப்பு என்று சொல்கிறது. We can say it in another simple way. அது இன்னொரு எளிமையா சொல்லலாம். Eternal security means you will never lose your salvation. நித்திய பாதுகாப்புன்னு சொல்லும்போது உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் இழக்க மாட்டீர்கள். Let me say it again. You will never lose your salvation. நீங்கள் உங்கள் ரட்சிப்பை இழக்க மாட்டீர்கள். Your salvation is the greatest gift and treasure that you have. என்றால் உங்களிடத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவு என்னன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த ரட்சிப்பு. Right, through salvation only you got Jesus, right? Or through Jesus only you got salvation rather. இயேசுவின் மூலமாக அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். And that was the first gift he gave you, and without that he cannot give you anything else.
அவர் கொடுக்கிற முதலாவது ஈவு பாருங்க அது. அது அது இல்லாமல் வேற எதுவுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். Without salvation you cannot, you know, get anything else really substantial. ரட்சிப்பு இல்லாமல் நீங்க வேற எதையுமே செய்யவே முடியாது. It is the greatest thing God did for us is to save us through his son Jesus. தேவன் நமக்கு செய்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா தம்முடைய குமாரன் மூலமாய் நம்மை ரட்சித்திருக்கிறார். And eternal security says, the teaching of eternal security clearly taught in the Bible says, you will never lose your salvation. அப்போ இந்த நித்திய பாதுகாப்பை குறித்து வேதம் என்ன போதிக்கிறதுனா உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் இழக்க மாட்டீர்கள். But not everybody believes in this. Many people don't believe in this eternal security. ஆனா என்ன பிரச்சனைனா பல மக்கள் இதை நம்புவதில்லை. They believe you can lose your salvation. அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் இழக்க நேரிடும் அப்படினு சொல்றாங்க. And for them the best example is Judas. Look at Judas. அதுக்கு சிறந்த முக்கியமான உதாரணம் யாரை சொல்றாங்க, யூதாசை பாருங்க, அவன் இழந்துட்டான். He lost his salvation. அவன் தன்னுடைய ரட்சிப்பை இழந்துட்டான். Therefore anyone can lose their salvation. அதனால யாரனாலும் ரட்சிப்பை இழக்க நேரிடும் அப்படினு சொல்றாங்க. Now why are we talking about losing salvation and all that? ஏன் இந்த ரட்சிப்பு இழக்க நேரிடுமா அப்படின்றது குறித்தலாம் ஏன் பேசுறோம்? Again because verse 11 and 12 is talking about that. ஏனா இங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த 11 12 வசனத்துல அதை பத்தி சொல்லப்படுகிறது. Let's read verse 11 and 12. Okay? John 17 verse 11 and 12. And I am no longer in the world, but they are in the world and I am coming to you. Holy Father, keep them in your name which you have given me, that they may be one even as we are one. நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் உம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். Verse 12. While I was with them, I kept them in your name, which you have given me. I have guarded them, and not one of them has been lost except the son of destruction, that the scripture might be fulfilled. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. As you know, in verse 11 and 12, Jesus is bringing his first petition to the Father about believers of all times and places. நீங்க ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி இந்த 11 12 வசனங்கள்ல இயேசு முதல் முறையாக, அதாவது உலகத்திலே காலாகாலமாய் வரப்போகிற எல்லா விசுவாசிகளுக்காகவும் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். And he says, Holy Father, keep them or protect them in your name. சொல்லுகிறார், பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்துக்கொள்ளும் என்று. At its most basic superficial level, that is a prayer about eternal security. அது ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு ரீதியில் இருக்குது பாருங்க, அது நித்திய பாதுகாப்பை குறித்து தான ஒரு ஜெபம். We've been looking at that term, right? That phrase, keep them in your name. We've been studying it week after week in detail. அவர்களை நம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் அப்படின்றது அதை நம்ம பல வாரமா படிச்சு வரோம் இல்லையா? We've been going deep into how it applies to our life and so on. நம்முடைய வாழ்க்கையில அதை எப்படி பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஆழமா அதை போய் படிச்சோம். But let's come back to the basic. அது கொஞ்சம் ஒரு அடிப்படையான ரீதியில அதை let's just look at it at the surface itself. மேலோட்டமா பார்த்தாவே, right, the first thing he's praying for is let them be eternally secure, let them never lose their salvation, simply put. அப்ப அடிப்படையான எளிமையான விதத்துல பாக்கும்போது அவர்கள் நம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளுன்னு சொல்றாரு, நித்தியமாய் பாதுகாக்கும்படி அப்படின்னு அதை சொல்ல வர்றார். Right, that is the basic meaning. அதான் அதனுடைய அடிப்படையான அர்த்தம். It means much more, but this is the basic meaning. அதனுடைய அர்த்தம் நிறைய இருக்குது பாருங்க, ஆனால் இது ஒரு அடிப்படையான ஒரு அர்த்தம். Maybe you forgot that because we've been looking at the much more last few weeks. We've been looking at this and that and all kinds of other things. But let's come back to the basic prayer of Jesus and what it basically means today. இது பல வாரமா பார்த்துட்டு வரோம், ஒருவேளை நீங்க மறந்திருக்கலாம், ஆனா அடிப்படையாக இங்க இயேசு என்ன சொல்ல வருகிறார் அதை கவனிக்கணும். He is simply saying, Father, keep them safe in your name. இயேசு எளிமையா என்ன சொல்றாரு, பிதாவே இவர்களை நீ நித்தியமாய் பாதுகாத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. Let them never lose their salvation. அவளுடைய அவர்கள் ரட்சிப்பு அவர்கள் இழக்காதபடிக்கு காத்துக்கொள்ளும் அப்படின்ற. And then in the next verse, verse 12, அடுத்தல 12வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. He says, while I was with them, I kept them safe. I kept them in your name. என்ன சொல்றாரு, நான் அவளுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். Now here he is first of all talking about his disciples. அவருடைய சீசர்களை பத்தி சொல்றார். While he was with them, he is about to leave them, but he's saying, so far I have been the one to protect them, keep them safe. இப்ப போக போறாரு பாருங்க, சொல்றாரு, நான் அவருடைய கூட இருக்கிற வரைக்கும் உம்முடைய நாமத்தினாலே அவர்களை நல்லா பாதுகாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. And look how he says it,
I kept them in your name which you have given me. I have guarded them and not one of them has been lost. எப்படி சொல்றாரு பாருங்க, நான் உடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. Don't go directly to Judas. I want you to notice this. Not one of them has been lost. Look at the way he says that. நேரடியா யூதாஸ்க்கு போயிராதீங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லைன்னு சொல்றாரு. Always people's eyes will go to the problem, you know, first. மக்கள் போதோ பாத்தீங்க, எப்பவுமே பிரச்சனையிலே தான் பிரச்சனையா பாத்துட்டு இருப்பாங்க. But what about Judas, brother? You know, யூதாஸ் பத்தி என்ன அப்படிங்கறோம். Yes, he talks about Judas, but he also says not one of them has been lost. யூதாஸ் பத்தி சொல்றாரு உண்மைதான், ஆனா என்ன சொல்றாரு, அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லைன்னு சொல்றல, அதை கவனிக்கணும். So the bigger emphasis is not on Judas, it is on the fact that Father protect them. Well, I was with them, I protected them so perfectly that not even one was lost. யூதாஸ் பத்தி ரொம்ப முக்கியமா சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஆண்டவரே நான் இங்க உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவர்களை நான் உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன், அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை, நீர் அந்த அளவுக்கு பாதுகாத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. And Father, now, from now on, you protect them. You take care. I'm going, but you protect them. இப்போ என்ன சொல்றாரு, இப்போ நான் போக போறேன் பிதாவே, நீர் தொடர்ந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். So he's praying for our for his disciples' eternal security. அப்ப அவர் தம்முடைய சீஷர்களுடைய நித்திய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறார். And therefore our eternal security also. அப்ப நம்முடைய நித்திய ரட்சிப்புக்காகவும் சேர்த்து ஜெபிக்கிறார். But naturally the question arises, what about Judas? இயற்கைய கேள்வி என்ன எழும்புது அப்படினா, யூதாஸ் குறித்து என்னங்க அப்படினு கேக்குறாங்க. Because so for 3.5 years 12 disciples have been going with Jesus everywhere. ஏனா அந்த 3.5 வருஷம் பாத்தீங்கன்னா, இந்த 12 சீஷர்களும் இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கூடவே சென்றார்கள். But now the moment he is saying this prayer in that night in the garden of Gethsemane, one is missing there. இப்போ இங்க இந்த ஜெபத்துல கெத்செமனி தோட்டத்துல கடைசில ஜெபிக்கிறார், இந்த ஜெபத்துல ஒருத்தனை என்ன செய்யறாரு, மிஸ் பண்றாரு. 11 disciples are standing there and hearing him pray loudly this prayer. இங்க 11 சீஷர்கள் இருக்காங்க, அவர்களுக்காக இந்த ஜெபத்தை அவர் சத்தமாக ஏறெடுக்கிறார். But there is one person missing and that is Judas. அங்க ஒரு நபர் இல்ல பாருங்க, அவன் தான் யூதாஸ். And naturally he knows the question. Jesus knows that the question will arise in the mind of his disciples, what about the missing fellow Judas, you know, where is he, what happened to him? அப்ப அந்த சீசர்களுடைய மனதில இந்த கேள்வி எழும்பணும் அவங்களுக்கு, அவருக்கு தெரியும் பாருங்க, யூதாஸ் குறித்து என்ன ஆண்டவரேன்னு அவங்க மனதில கேள்வி எழும்போது அவர் அறிந்திருந்தார். Maybe at that time they didn't have the question, they thought Judas went away to prepare something, you know. ஒருவேளை அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த கேள்வி எழும்பாம இருந்திருக்கலாம், அவன் வேற ஏதாவது காரியங்களை ஆயத்தம் பண்ணதுக்காக போயிருக்கான் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். But later on the question would have come up, what about Judas? ஆனா பின்னாட்கள்ல அந்த கேள்வி எழும்பியிருக்கும், யூதாஸ் குறித்து என்ன. When John was recording all this and writing it down and sending it to the early churches, the question in many people's mind will be, if we are eternally secure, then what about Judas? யோவான் இதெல்லாம் பதிவு செய்து அன்றைக்கு ஆதி திருச்சபையில் எல்லா சபைகளுக்கும் அனுப்பி இருக்கிறாரு. அப்போ அங்க ஒரு கேள்வி எழும்பு, யூதாசி குறித்து என்ன அப்படின்ற கேள்வி எழும்புனு அவருக்கு தெரியும். And even today the question about Judas is there. When we talk about eternal security and we say you will not lose your salvation, immediately people will say, what about Judas? இன்றைக்கும் அதே கேள்வி எழும்புது பாருங்க, நம்ம நித்திய பாதுகாப்பை குறித்து பேசுறோம், உடனே மக்களுக்குள்ள என்ன கேள்வி எழும்புது, அப்ப யூதாஸ் குறித்து என்னங்க அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க. The way they say is, Judas lost his salvation. யூதாஸ் தன்னுடைய ரட்சிப்பை இழந்தான். This shows that anyone can lose their salvation. அதனால யார் வேணா ரட்சிப்பை இழக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. Therefore, we should not believe in eternal security. அதனால நித்திய பாதுகாப்பை நாங்க நம்புறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. Jesus knows that this question will arise in everybody's mind. Therefore, as a good teacher, he himself brings it up and talks about it. இந்த மாதிரி ஒரு கேள்வி எழும்புன்னு இயேசுக்கு நல்லா தெரியும் பாருங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, நல்ல ஒரு போதகர் பாருங்க, இவரு அவரே அதற்கு பதில் கொடுக்கிறார். So let's talk about Judas today. Okay, இன்னைக்கு யூதாஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். Does the case of Judas mean that we cannot believe in eternal security? We cannot have this hope that we are eternally safe by God's power? யூதாஸ்னுடைய காரியம் இப்படி இருக்கிறதுனால நாம் வந்து நித்தியமாக அவருடைய தேவனுடைய வல்லமையினால் பாதுகாக்கப்பட மாட்டோமா? Let's talk about Judas. யூதாஸை பற்றி பார்க்கலாம். Let's remind ourselves who Judas was. யூதாஸை பற்றி அவன் எப்படி இருந்தான் அதை குறித்து பார்க்கலாம். Right? Who was Judas? யூதாஸ் யார்? Judas Iscariot was one of Jesus's 12 disciples. யூதாஸ் காரியோத் இயேசுனுடைய 12 சீஷர்களில் ஒருவன். Jesus had many people following him at certain times. அந்த நாட்கள்ல பாத்தீனா இயேசு अनेक மக்கள் பின்பற்றினார்கள். Sometimes even more than 100 or you know people were following him. Some of them followed him regularly, some of them came on and off.
நூற்றுக்கணக்கான மக்கள் அவரை பின்பற்றினார்கள், சிலர் தொடர்ந்து அவரை பின்பற்றினார்கள், சிலர் அப்பப்போ பின்பற்றிட்டு இருந்தாங்க. But these 12 disciples were always with him from the beginning of his earthly ministry, you know, for the full 3.5 years they were with him. ஆனா இந்த 12 பேர் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த பூமியில் அவர் செய்த அந்த ஊழியத்தின் நாட்கள் முழுவதும் அவரோடு கூட இருந்தார்கள். And Jesus was Judas was one of those 12 disciples. அந்த 12 சீஷர்கள் அந்த யூதாஸ் ஒருத்தன். Now what did he do that was so bad? என்ன அவன் மோசமா என்ன செஞ்சிட்டான்? He ended up betraying Jesus. அவன் வந்து இயேசுவை காட்டி கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டான். He was the one who became a guide to the Roman soldiers and the Jewish authorities to show who Jesus was and helped them arrest Jesus in a very silent and deceitful manner. இவன் தான் பாருங்க அந்த ரோம போர்ச்சேவர்களுக்கும் அந்த யூத மதத்தில் இருந்த அந்த அதிகாரிகள், அந்த பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள் இவர்களுக்கெல்லாம் இயேசுவை முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறான். Right, they wanted to arrest Jesus silently in the middle of the night without anybody knowing, and so they went to that, you know, Judas led them to the Garden of Gethsemane and he showed them who Jesus is by kissing him on the cheek. Sorry, யாருக்கும் தெரியாத அந்த ராத்திரி நேரத்துல எல்லாரும் அழைத்து கொண்டு போகிறான் அந்த தோட்டத்திலே, அங்க போய் அவர் கன்னத்திலே முத்தமிட்டு அவரை காட்டி கொடுக்கிறான். What a cold kiss that must have been. எப்படிப்பட்ட ஒரு முத்தமா இருக்கும் பாருங்க அந்த நேரத்துல அவருக்கு. Kiss of death, மரணத்தின் முத்தம் அது. Kiss was not because he loved Jesus, it was to identify Jesus. This is the person, arrest him, take him away, do whatever you want with him. ஏதோ ரொம்ப நேசிக்கிறன்றதுனால போய் முத்தம் கொடுக்கல பாருங்க, இந்த நபர் தான் இவரை கைது பண்ணி என்ன வேணா பண்ணுங்க அப்படின்ற விதத்துல போய் முத்தம் கொடுக்கணும். In the middle of the night, they couldn't see the faces very clearly. The others didn't know who Jesus was. Judas knew very well. 3.5 years he was with Jesus day and night. ராத்திரி நேரத்தில் இருட்டாக இருக்குது பாருங்க, அந்த அளவுக்கு மற்றவங்களுக்குலாம் யார் இயேசு யாருன்னு அவ்வளோ தெரியல. ஆனால் இவன் 3 வருஷம் கூட இருந்திருக்கான் பார்த்தீங்களா, நல்லா தெரியும். Jesus was arrested. இயேசு கைது செய்யப்பட்டார். And then he was flogged and crucified. வாரினால் அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். What happened to Judas after that? அதுக்கப்புறம் இயேசு யூதாஸுக்கு என்ன நடந்தது? You know, he got a payment for betraying Jesus. He got a payment of 30 pieces of silver. இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக 30 வெள்ளிக்காசு அதற்காக கிரயமா பெற்றுக் கொண்டான். But by the time morning came, arrest was in the night. By the time morning came, Judas suddenly realized he made a big mistake. அவர் கைது செய்து கொண்டு போயிட்டாங்க. காலையில அவன் உணர்றான், ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கற விதத்துல யூதாஸ் உணர்கிறான். He was overcome with the deep regret and guilt for the wrong he committed. ஒரு தான் செய்ததை குறித்து ஒரு ஆழ்ந்த மன வருத்தத்தை அடைகிறான். பெரிய குற்ற உணர்வு அவனுக்குள்ளாக உண்டாகிறது. So much so that he went back to the Jewish authorities. He tried to return the money. அந்த யூதர்கள் மத்தியில் இருக்கிற அந்த பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்களிடத்தில் சென்று அந்த பணத்தை திருப்பி கொடுக்கிறார். அவங்க அதை வாங்கிக்கல பாருங்க, அதனால தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான். It's all in the gospels if you read. அதெல்லாம் நீங்க சுவிசேஷங்களை வாசிக்கலாம். And then he throws the money, the 30 pieces of silver, and then he goes and hangs himself. அந்த 30 வெள்ளிக்காசு அங்க எரிந்து விட்டு போய் அவன் நாண்டு கொண்டு செத்தான். Because he is not able to live with himself after he realized what he did in betraying Jesus. அவன் இயேசுவை காட்டி கொடுத்தது குறித்து அவன் என்னன்னு உணர்ந்த போது அவனால வாழ முடியல. After he hanged himself, his story is not over. அவன் அங்க போய் நாண்டு கொண்டு செத்தான் இல்லைங்களா, அதோட அவனுடைய கதை முடியல. It looks like after that his body was probably hanging from the tree, you know, there. அங்க அவன் ஒரு மரத்துல தான் தூக்கு மாட்டி செத்துருப்பான் இல்லைங்களா. And then it looks like somebody came and cut that rope, whatever, you know, cut it loose, and his body fell into a deep like a valley, a gorge that was right there. அங்க அந்த தூக்கு மாட்டி தொங்கி கொண்டிருந்த அந்த மரத்தை யாரோ வெட்டி அது அப்படியே கட்டாகி கீழே ஒரு பெரிய ஒரு ஆழ்ந்த பள்ளத்தாக்குல போய் விழுந்தது. We are told about this in Acts chapter 1 verse 18. I'm not going to read it. இதை அப்போஸ்தலர் 1:18 நீங்க அதை வாசிக்கலாம். He fell, it seems, after he hung himself, he fell in that gorge, and we are told that he fell headlong and he burst, his body kind of burst open, his entrails or his bowels gushed out. Very horrible sight. அவன் அங்க நாண்டு கொண்டு செத்த பிற்பாடு அங்க அந்த கீழே விழுந்து அந்த பள்ளத்துல விழுந்து அவன் வயிறு வெடித்து செத்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. It's not a nice thing to say. This is the most horrible sight, really. ரொம்ப ஒரு மோசமான நிலை பாருங்க. But the story is not yet over there even. ஆனா அங்க அதோடே முடியல. What do you think was his final destination? அப்ப அவனுடைய முடிவான ஒரு இலக்கு அவன் எங்க போயிருப்பான்? It was not the gorge there. ஏதோ அங்க அந்த பள்ளத்துல விழுந்தான் இல்லையா, அதோட அவனுடைய இது முடியல.
people committing suicide, they think, you know, they can't live anymore, and so if they commit suicide, it will solve the problems, they'll go to their final destination. No, after they commit suicide, then the question remains, where are they going after that? Is it heaven or is it hell? சில தற்கொலை பண்ணா எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் தீரனா தற்கொலை பண்ணிட்டா முடிஞ்சது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அதோட முடியறது இல்ல பாருங்க. செத்ததுக்கு அப்புறம் அவங்க எங்க போறாங்க? பரலோகம் போறாங்களா இல்ல நரகத்துக்கு போறாங்களா? அதான் கேள்வி. That is the bigger question, not whether they committed suicide, what happens after that. தற்கொலை பண்ணிட்டாங்கன்றது பெரிய விஷயம் இல்ல, அதுக்கு அப்புறம் என்ன, அதுதான் பெரிய கேள்வியா இருக்குது. There is a heaven, there is a place called heaven where God is, there is a place of eternal suffering called hell. தேவன் இருக்கிற ஒரு அந்த உன்னதமான இடம் இருக்கிறது பரலோகம். அது மாத்திரமல்ல நித்தியமாக துன்பத்தை அனுபவிக்கிற நரகம் என்ற ஒரு இடமும் இருக்கு. Where do you think Judas went? அப்ப யூதாஸ் எங்க போயிருப்பான்? His spirit, I mean his spirit. நான் அவனுடைய ஆவியை குறித்து சொல்றேன். Well, consider the evidence, you know. அதற்கு உரிய ஆதாரங்களை கொஞ்சம் பார்க்கலாம். In this verse, look at how Jesus talks about Judas. இந்த வசனத்திலேயே இயேசு யூதாசை பத்தி என்ன சொல்றாருன்னு பாருங்க. He calls him the son of destruction, right? என்ன சொல்றாரு பாருங்க, அவனை கேட்டின் மகன் என்று அழைக்கிறார். That means what? That means he was so characterized by destruction that you can call him the son of destruction. அதாவது அவன் அந்த அளவுக்கு கேடா இருந்ததுனால கேட்டின் மகன் என்று அழைக்கப்படுற. Like how we look at some, you know, very terrible child doing terrible things, we say child of the devil, right? What do we mean? Doing things like the devil, right? ஏதாவது ஒரு பிள்ளை ரொம்ப சேட்டை பண்ண சொல்லணும், என்ன பிசாஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Right, so son of destruction, he was all about destruction, right? If destruction was the thing, he was the embodiment of destruction, shall we say. அவன் கேட்டின் உருவமாகவே இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. And not only that, Jesus says, he was lost. Look at verse 12. He says, I've guarded them, not one of them has been lost except the son of destruction. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லை. So he's saying, he's implying that Judas was lost. இங்க இயேசு சொல்றாரு அவன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ற. Lost means not lost somewhere, you know, he can't find where he is and he doesn't know which street he is in. No, lost means perished. Implies hell. கெட்டு போனான்னு சொல்லும்போது ஏதோ இல்லை காணாமல் போயிட்டான்னு சொல்கிற மாதிரி இல்லை. அது எங்கே எந்த தெருல இருக்கான்னு தெரிலங்க, எங்கே இருக்கிறான்னு தெரில அப்படின்னு கிடையாது. பாருங்கள், அவன் முற்றிலும் கெட்டு போனான், அவன் நரகத்துக்கு போயிட்டான்ற விதத்தில் சொல்கிறார். Acts 1:25 அப்போஸ்தலர் 1:25 that Judas went to his own place. அவன் தன்னுடைய இடத்துக்கு போனான். You think that is heaven? அது பரலோகம் நினைக்கிறீங்களா? No. Jesus, no wonder Jesus called him a devil in John chapter 6 verse 70. Jesus said, John 6, 70. Yesu, Yovan 6, 70 la solraar paarenga avana kurithu. Look at John 6, 70. Yovan 6, 70. Jesus answered them, did I not choose you the 12 and yet one of you is a devil? Enna solraar paarenga, Yesu avargalai nokki, 12 aagiya ungalai naan therindhu kollavillaya, ungalukkullum oruvan pisasa irukiran endraar. He's talking about Judas. யூதாஸ் பத்தி தான் இங்க பேசுறாரு. John tells us in the surrounding verses, if you read there. அந்த வசனங்களை முன்ன பின்ன வாசிச்சு பாருங்க, தெரியும் யூதாஸ் குறித்து தான் சொல்றாரு. I only chose you but one of you is a devil. உங்களை நான் தான் தெரிந்து கொண்டேன், அதுல ஒருத்தன் பிசாசுன்னு சொல்றாரு. There's hardly anybody, very few people think that Judas might have gone to heaven today. Very few. சிலர் தான் இந்த யூதாஸ் பரலோகம் போயிருப்பான் அப்படிங்கிற விதத்துல என்றாங்க. Most people from various denominations, various viewpoints will say Judas probably went to hell. You know, of course, we can't be 100% sure, right? But all the indications, the evidences, the verses seem to indicate that Judas probably went to hell. ஆனா பல ஸ்தாபனத்தை சேர்ந்த பல மக்கள் என்ன சொல்றாங்க, யூதாஸ் நரகத்துக்கு தான் போயிருப்பான், அதற்கு பல ஆதாரங்கள் மூலமாக சொல்லுகிறார்கள். Right, the evidences seem to point to fact that Judas went to hell. அவன் நரகத்துக்கு தான் போயிருப்பான்ற விதத்துல பல வேதவசன ஆதாரங்கள் இருக்குது. So far what we have said about Judas, I don't think is controversial. இதுவரைக்கும் நான் யூதாஸை பத்தி சொன்னது அந்த அளவுக்கு ஒரு முரண்பாடா இருக்காதுன்னு நினைக்கிறேன். Most people believe this, whether you believe it or not, I don't know, but most people believe that this is what he did and this was his final destination. நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா பலர் இதை தான் நம்புறாங்க. இப்படி பண்ணா இதனுடைய முடிவான இவன் இந்த விதத்துல தான் போயிருப்பான் அப்படின்னு நம்புறாங்க. But you know, this is what happened to Judas. இதுதான் யூதாஸுக்கு நடந்திருக்கும். What happened, finished, over. என்ன நடந்தது அவ்வளவுதான், அதான் நடந்தது. But how should we think about what happened? அப்ப என்ன நடந்ததுன்றது குறித்து நம்ம என்ன யோசிக்கிறோம்? Especially with the point about, did he lose his salvation, you know?
அவன் ரட்சிப்பை இழந்துட்டான் அப்படின்ற விதத்தில் யோசிக்கிறோம் இல்லையா. How should we think about what happened to Judas? யூதாஸுக்கு என்ன நடந்ததுன்றது குறித்து நம்ம எப்படி திங்க் பண்றோம், எப்படி யோசிக்கிறோம்? Many people think like this that Judas got saved and then in the end he lost his salvation. பலர் என்ன சொல்றாங்கன்னா யூதாஸ் ரட்சிக்கப்பட்டான் அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய ரட்சிப்பை இழந்துட்டான் அப்படின்னு சொல்றான். And they will give their own evidence for that, right? அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க பல ஆதாரங்களை தங்களிடத்துல இருந்து பல ஆதாரங்களை கொடுக்குறாங்க. They will say, look, Judas was one of the 12. அவங்க சொல்றாங்க யூதாஸ் வந்து அந்த 12 சீசர்களில் ஒருத்தன். He left everything to follow Jesus. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினான். He heard everything Jesus said. இயேசு என்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் அவன் கேட்டான். He saw all the miracles Jesus did first hand. இயேசு என்ன எல்லாம் என்ன என்னென்ன அற்புதங்களை எல்லாம் செய்தாரோ அதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்தான். He was there when that blind man from birth saw for the first time. அந்த பிறவியிலிருந்தே பார்க்க முடியாத அந்த குருடனை சுகமாக்கும் போது அவன் கூட இருக்கிறான். He was there when that 12 year old girl was raised from the dead. அந்த 12 வயது சிறுமியை மரித்த நிலையிலிருந்து உயிரோடு எழுப்பும் போது அங்க கூட இருக்கிறான். He was there when Lazarus was raised from the dead. லாசரு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்படும் போது கூட இருக்கிறான். Not only that, he himself did a certain amount of successful ministry. அது மட்டும் இல்ல பாருங்க அவனும் ஒரு விதம் ஒரு நல்ல விதத்துல ஊழியமும் பண்ண வச்சுக்கிறான். In Luke chapter 10 if you see Jesus sends out his disciples to go and preach and heal the sick and cast out demons. இயேசு அந்த லூக்கா 10 அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னா இயேசு தம்முடைய சீஷர்களை அனுப்புகிறார், நீங்கள் போய் பிணியாளிகளை சுவஸ்தமாக்குங்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று. And they all return in Luke 10:17 and say, God, you know, Jesus, we really succeeded in the ministry, the demons fled at your name and so on. அங்க 10 Luke 10:17 திரும்ப வந்து எல்லா சீசரும் சொல்றாங்க எல்லாம் நல்லா வெற்றிகரமா முடிஞ்சதுன்ற விதத்துல வந்து சொல்றாங்க, எங்க உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகள் எல்லாம் துரத்தணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. There is no indication Judas was a failure in the ministry or anything like that. அப்போ யூதாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஊழியத்துல ஒன்னும் தோற்று போகல, நல்லா தான் பண்ணிருக்காரு. He was on par, everything looked normal. எல்லாமே பார்க்க நல்லா தான் இருக்கு. So what people say is, look, he was just like the other disciples, he believed in Jesus, he was saved. அப்ப என்ன சொல்றாங்க, அவன் எல்லா சீசரும் மாதிரி இருந்தான், எல்லா காரியத்தையும் நல்லா தான் செஞ்சான், அதனால அவன் ரட்சிக்கப்பட்டவன் தான் அப்படின்றான். And after all this, he lost his salvation. இது எல்லாத்துக்கு அப்புறம் தன்னுடைய ரட்சிப்பை அவன் இழந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. And then they say, so if Judas, one of the 12, can lose his salvation, then any believer can lose his or her salvation. இதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, 12 சீசர்களாக ஒருத்தனா இருந்த யூதாஸ் தன்னுடைய ரட்சிப்பை இழப்பான்னா யார் வேணா ரட்சிப்பை இழக்க முடியும் அப்படின்றாங்க. And so they say, this group of people says, we can never be sure that we'll never lose our salvation. We can never be sure. அதனால என்ன சொல்றாங்க, நம்முடைய ரட்சிப்பை நம்ம இழந்துருவோம் இல்ல நல்லா இருப்போமா இல்ல இழந்துருவோமான்றதுல குறித்து ஒரு நிச்சயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. We can never be sure about that. அது குறித்து ஒரு நிச்சயத்தோட இருக்க முடியாதுன்றாங்க. And they say that this teaching about eternal security, don't worry, you're safe in God's arms, God will keep you safe forever, all that is false, they say. அதனால இந்த நித்திய ரட்சிப்பை குறித்த ஒரு போதனை, தேவன் உன்னை ரட்சித்திருக்கிறாரு, நித்தியம் வரைக்கும் தன்னுடைய வல்லமையால பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லும் போது அதை அவங்க நம்புறது இல்லை, அதை வந்து தவறான கள்ள போதனைன்னு சொல்றாங்க. Yeah, they criticize the teaching and say, you are teaching wrong, this is not the Bible's teaching. என்ன சொல்றாங்க, இதை வந்து குற்றப்படுத்தி கொண்டு இது வேதம் போதிக்கவே இல்லை, நீங்க தப்பானதை போதிக்கிறீங்கன்றாங்க. The Bible does not want to give believers the confidence that they are safe forever. என்றென்றைக்குமா இவர்கள் பாதுகாப்பா இருக்கிறார்கள் என்று அந்த நிச்சயத்தை வேதம் கொடுக்கிறதே இல்லை அப்படின்ற விதத்துல சொல்றாங்க. They believe the Bible wants to keep believers in fear whether they will lose the salvation, and that fear will motivate them to live a better life. இவங்க என்ன நினைக்கிறாங்க, வேதம் வந்து இவங்களுக்கு நித்திய பாதுகாப்பை குறித்த ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறதே இல்லை, இவன் வந்து இழந்துருவோமோ இல்லையோ ரசிக்கப்படுவோமா பண மாட்டோமா அப்படின்ற பயத்திலேயே வச்சு அப்படிதான் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் பரிசுத்தமா வாழ முடியுன்ற விதத்துல வேதம் போதிக்குதுன்னு நம்புறாங்க. Like our parents always threaten us, இதை பண்ண அதி அடிப்பேன் உதப்பேன் இது இருக்காது அது like that, right? God is always threatening us with the possibility that we lose our salvation. That only is keeping us in line, you know. நம்ம பிள்ளைங்களை திட்டுற மாதிரி நீ அவ்வளோதான் இழந்துருவா இதை பண்ணனா தண்டிக்கப்படுவன்ற விதத்தில் நம்ம சொல்கிற மாதிரி தேவனும் நீ உன் ரட்சிப்பை இழந்துருவ அப்படின்னு நம்மளை பயமுறுத்தி நம்ம பரிசுத்தமாக நல்லா வாழ வைக்கிறாருன்ற விதத்தில் சொல்கிறாங்க அவங்க. So when they come to Jesus's prayer in John 17:11-12 and Yohan 17:11-12 yesu jebikkaralle adirku vandalum they will say you cannot take Jesus prayer as the guarantee that believers are safe, you know. Yesuvin jabatha vande viswasigalude rachippukku uttaravadama alla eduthuk mudiyadunranga. No, you can get some comfort that he's praying for you, good, you can get some, but you cannot be really sure that his prayer will work for all believers and all that.
என்ன சொல்றாரு, ஏதோ உங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கறதுக்கா ஜோம் பண்றாரு, அதனால எல்லா விசுவாசிகளும் எப்போது பாதுகாப்பா இருப்பாங்க அப்படிலாம் கிடையாதுன்றாங்க. Cannot take it too seriously. அந்த மாதிரி ரொம்ப தீவிரமா அதை எடுத்துக்காதீங்கன்றாங்க. What this, where this leads is practically because of this kind of teaching in the church, believers are always in a state of doubt. இப்போ இவங்க இந்த மாதிரி போதிக்கிறதுனால சபையில மக்கள் விசுவாசிகள் எப்போதுமே எப்படி இருக்காங்கன்னா ஒரு சந்தேகத்து நிலையிலே இருக்கிறாங்க. They are doubting, have they already lost their salvation? ஏற்கனவே ரட்சிப்பை இழந்துட்டாங்களான்ற விதத்துல சந்தேகப்படுறாங்க. Some others are thinking, even if I haven't already lost it, I may lose it any time, you know. சிலர் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஏற்கனவே இழந்துருக்குறோம், எப்போ வேணா இழந்து போகலாம் அப்படின்ற விதத்தில் யோசிக்கிறாங்க. ஏற்கனவே இழந்துலன்னா கூட எப்போ வேணா இழந்துடலாமே. It leaves them in a constant state of doubt, fear, you know, about this matter. So, இந்த காரியத்தை குறித்து ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம், அதுக்குள்ளாக தான் இந்த மாதிரியான போதனைகள் நடத்துகிறது. And this doubt and fear affects them in every area of life. இந்த சந்தேகமும் பயமும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பாகங்களையும் பாதிக்கிறது. If you are cannot even be sure that you know your salvation is secure and that you will end up in heaven, what else can you be sure about in this life? உங்களுடைய ரட்சிப்பு குறித்து நீங்க முடிவுல பரலோகத்துக்கு தான் போய் சேர்வீங்கன்றது குறித்து நிச்சயம் இல்ல, அப்ப இந்த வாழ்க்கை குறித்து என்ன? You think this is a irrelevant topic? No, it's a very relevant topic. Any doubt and any fear that believers have, many times it can be traced to this root fear. இது சம்மந்தம் இல்லாத ஒரு போதனை நினைக்கிறீங்களா? கிடையாது, ரொம்ப சம்மந்தமானது. பாருங்க, விசுவாசிகள் இருக்கிற எந்த ஒரு பயமா வேணா இருக்கலாம், ஆனா அது இதோடு தொடர்புடையதா இருக்கும். It matters how you think about this matter. இந்த காரியத்தை குறித்து நீங்க என்ன யோசிக்கிறீங்க அதன் அடிப்படையில். You see, what happened to Judas happened, it's done, finished, over. You know, nobody can change what happened. யூதாவுக்கு என்ன நடந்ததோ அது நடந்ததுதான், அதை யாரும் மாத்த முடியாது, அவ்வளவுதான். But how you think about what happened to Judas really matters. ஆனா யூதாஸுக்கு என்ன நடந்தது என்பதை குறித்து நீங்க என்ன யோசிக்கிறீங்க அதுதான் இப்ப முக்கியம். If you think about it in this way, that Judas lost his salvation, then anyone can lose his or her salvation. யூதாஸ் தன்னுடைய ரட்சிப்பை இழந்தான் அப்படின்ற விதத்துல நீங்க யோசிச்சீங்கன்னா அப்ப யார் வேணா இழக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, லெட்ஸ் டேக் தட் வியூ பாயிண்ட் 1 minute for some time, right? இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் கவனிப்போம், right? So people think that Judas lost his salvation, therefore anybody can lose their salvation, therefore we cannot be sure that we are eternally safe. மக்கள் சொல்றாங்க யூதாஸ் தன்னுடைய ரட்சிப்பை இழந்துட்டா, அதனால நாம எப்போ வேணா நம்ம ரட்சிப்பை இழக்கலாம், அதனால இது குறித்து ஒரு நிச்சயத்தோட இருக்க முடியாது அப்படின்றாங்க. When they make a statement like that, அந்த மாதிரி சொல்லும் போது they are implying some other things, they are implying some and agreeing to some other things whether they realize it or not. அவங்க அத உணர்றாங்களோ இல்லையோ, ஆனா வேற ஏதோ ஒரு காரியத்தை அங்க உள்ள வைக்க பாக்குறாங்க. அவங்க வைக்க பாக்குறாங்களான்னு தெரியல, ஆனா வேற காரியங்களையும் சேர்த்து அவங்க சொல்லிடுறாங்க. அவங்களுக்கே தெரியுமோ இல்லையோ, they are implying some other things are included. If you believe that Judas lost his salvation, therefore anyone can lose their salvation, then certain other things also come with that package. யூதாசனுடைய ரட்சிப்பை இழந்தானா நீங்களும் இழக்க முடியும் அப்படின்ற விதத்துல நீங்க நம்புனீங்கன்னா, அதோடு கூட அவங்க வேற ஏதோ ஒரு காரியத்தையும் சேர்த்து கொண்டு வராங்க. அது வந்து இன்க்ளூசிவ் பேக்கேஜ், வெறும் அது கிடைக்காது, அது வந்த மற்றதும் வந்துடும் கூடவே. Other things, what other things are included in that package? இப்போ அத நம்புறதுனால அது கூட வர்ற மத்த காரியங்கள் என்ன? Let me tell you, that means another thing included in that package is that person is saying, that group is saying that everything that happens in salvation in a person's heart can be reversed, can be cancelled. அப்போ இங்க இந்த மாதிரியான காரியத்தை நம்புறவங்க என்ன சொல்றாங்க, என்ன சேக்குறாங்க அதுல? ஒருத்தன் தன்னுடைய இருதயத்தில் அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், ஆனால் அது முற்றிலுமாய் அப்படியே திருப்ப எடுத்துக்கொள்ளப்படும், அப்படியே ரிவர்ஸ்ல போயிருன்ற விதத்தில் நம்புறான். ஃபார் எக்ஸாம்பிள், when we are saved, we are born again. Do you believe that? எப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம மறுபடி பிறந்தோம் இல்லையா? Are you born again? மறுபடி பிறந்திருக்கீங்களா? Okay. Now, this group is saying you can lose your salvation. இப்போ இந்த கூட்டம் என்ன சொல்றாங்க, உங்க ரட்சிப்பை நீங்க இழந்துட முடியும்ன்றாங்க. Now, let me ask you, can someone who's born again now be unborn? இப்ப நான் கேள்வி கேக்குறேன், மறுபடி பிறந்த ஒருவன் மறுபடி பிறக்காத நிலைக்கு போக முடியுமா? Can you come out of, you know, it's a very, you cannot even think about that, right? If you are born, can you then say no, not born now, unborn, let's reverse that and cancel the born again? இப்ப பிறந்துட்டீங்க, மறுபடி பிறந்துட்டீங்க, இல்லங்க நான் மறுபடி பிறக்கல அப்படின்னு அப்படியே ரிவர்ஸ் எடுத்துக்க முடியுமா? The Bible says if anyone is in Christ, he's a new creation. All things have passed away. Behold, all things have become new. வேதம் என்ன சொல்லு பாருங்க, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயின.
So let me ask you, so you are a new creation, right? If you are a believer, you are a new creation. Or kelligara neenga ella viswasikal neenga pudhu srishti illaya. Outside maybe nothing is new, but inside everything is new. Oru vela velila paaga pudusa illa edhum ana ulla neenga pudhu srishtiya irukringa. Everything outside, everything is getting old. Velila paadina ellam palasa dhaan irukku, but inside everything is new. Your spirit is new, a brand new man on the inside. Ana ulla neenga puttam pudhiya manushanaga pudhu srishtiyaga maatchapattirukkeergal. Do you believe that? நம்புறீங்களா? So you are new on the inside. When you got saved, the moment you got connected with Christ, the moment you came in Christ, you became new on the inside. எப்ப நீங்க மறுபடி பிறந்தீங்களோ, எப்ப கிறிஸ்துவுக்குள்ள வந்தீங்களோ, எப்ப கிறிஸ்துவை விசுவாசிச்சீங்களோ, அப்ப நீங்கள் புது சிருஷ்டியாய் புது பிறப்பாய் பிறந்து விட்டீர்கள். Now these people are saying you can lose your salvation. ஆனா இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? உங்க ரட்சிப்பை நீங்க இழக்க முடியும்ன்றாங்க. So now you just became new. So can that be reversed and cancelled and now everything becomes old again? இப்போ எல்லாம் புதுசாயிட்டு புதுசான அதை எல்லாமே இப்போ அப்படியே பழசாயிருமா, ரிவர்ஸ்ல வந்துருமா? The Bible says in salvation God gives us a new heart, a new spirit. வேதம் ரட்சிப்பு குறித்து சொல்லும் போது என்ன சொல்லுகிறது? அவர் புதிய இருதயத்தை கொடுக்கிறார், புதிய ஆவியை கொடுக்கிறார். Can that be reversed and cancelled? அது அப்படியே முற்றிலுமா மாற்றப்படுமா? The Bible says when we get saved, the Holy Spirit comes inside us to dwell inside of us. வேதம் சொல்லுகிறது நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார். You believe that? அதை நம்புறீங்களா? Now, so these people are saying you can lose your salvation. ஆனா இவங்க சொல்றாங்க நீங்க ரட்சிப்பு இழந்துருவீங்க. So the Holy Spirit came in, stayed for some time, and then he said bye bye and left. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து தங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு சரிப்பா போயிட்டு வரேன் பை பைன்னு சொல்லிட்டு போயிடுறாருன்றாங்க. அப்போ we even believe, right? Christians believe what? Jesus is in my heart, right? Into, even children sing, into my heart, into my heart, come Lord Jesus, come into my heart, right? விசுவாசிகள் நம்ம என்ன நம்புறோம்? கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். சின்ன பிள்ளைங்க கூட பாட்டு பாடுறாங்க இல்லைங்களா, இயேசுவேனுடைய இருதயத்துக்குள்ள வாரும், இயேசுவேனுடைய இருதயத்துக்குள்ள வாரும்னு. So what they are saying is you can lose your salvation. அன இவங்க என்ன சொல்றாங்க? ரட்சிப்பு இழந்துருவீங்கன்றோம். So when you got saved, Jesus came into your heart. அப்ப நீங்க ரட்சிக்கப்படும் போது இயேசு உங்க இருதயத்துக்குள்ள வந்துட்டாரு. And then he just left by, you know. அதுக்கு அப்புறம் பாய் சொல்லிட்டு வெளில போயிட்டாருன்றாங்க. Is that what happens, you know? Can everything that is done in salvation, see, salvation is not an ordinary experience. It is a very miraculous, supernatural experience. A lot of things happen on the inside, whether you know it or not, whether you realize it or not, whether you believe it or not. இந்த ரட்சிப்பு என்பது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. பாருங்க, அற்புதமான விதத்தில் நமக்குள்ள நடந்த மிகப்பெரிய ஒரு காரியம். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் காரியம் நடந்திருக்கிறது. Who remembers what happened when they were one day old? ஒரு வயசுல நீங்க இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா? No, only what people tell you, you know, which hospital you were born, what happened the next day, whatever people tell you, you have no way of remembering yourself. யாருக்குமே தெரியாது இல்லையா? யாராவது சொன்னாதான் தெரியும் எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த, பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண, அந்த ஒரு வயசுல என்ன பண்ண, இதெல்லாம் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். The spiritual born again experience is like that. We don't know what happened when we were born again. We understood nothing. Now the word of God tells us what happened when we got saved. அப்போ மறுபிறப்புலயே அதே காரியம் தான். பாருங்க, நாம மறுபடி பிறந்த போது நமக்கு என்ன நடந்தது நமக்கு தெரியாது. ஆனால் வேத வசனம் நமக்கு என்ன நடந்தது என்பதை நமக்கு சொல்லுகிறது. But when people say you can lose your salvation, most of the time those kind of people don't appreciate the greatness and the wonder of what happens in salvation. இந்த ரட்சிப்பை இழந்துருவீங்க சொல்றவங்க என்ன என்ன பண்றாங்கன்னா, இந்த ரட்சிப்பில் நடந்த ரொம்ப அற்புதமான மகத்துவமான காரியங்களை அவர்கள் மறுதலிக்கிறார்கள். அதை அவங்க உணர்றது இல்லை. தெரியுதோ தெரியாமலையோ அதை வந்து அவங்க லேஸ்படுத்திடுறாங்க. They demean it, whether they realize it or not. அதை தெரிஞ்சோ தெரியாமோ அதை ஒரு சாதாரணமா நினைக்கிறாங்க, அதை விட்டுறாங்க. So that's one thing, right? The people who say you can lose your salvation, they are implying that everything that happens inside you at the time of salvation can be reversed, cancelled, completely done away with. அப்ப ரட்சிப்பை இழந்துருவோம் அப்படின்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்ததோ, உள்ள நடந்த மாற்றங்கள் எல்லாம் அப்படியே ரிவர்ஸ் ஆயிருது, எல்லாம் மாறிடுது அப்படின்றாங்க. But I think that's not very easy. அது அந்த அளவுக்கு ஈஸியான விஷயம் இல்லை. ஓகே, ஸோ தட் கம்ஸ் இன் த பேக்கேஜ். வென் தே சே யூ கேன் லூஸ் யுவர் சால்வேஷன், தட் கம்ஸ் இன் த பேக்கேஜ். தே ஆர் பிலீவிங் தட், ஆர் தே ஆர் இம்ப்ளைங் தட் அட்லீஸ்ட். ஏ, ரட்சிப்பை இழந்துருவீங்கன்னு சொல்லும் போது இந்த காரியங்கள்லாம் அந்த பேக்கேஜ்ல அப்படி சேர்ந்து வந்துருது. லெட் மீ டெல் யூ அனதர் திங் தட் கம்ஸ் இன் தட் பேக்கேஜ். அந்த பேக்கேஜ்ல இன்னொரு காரியமும் வருது பாருங்க. அண்ட் தட் இஸ், அது என்னன்னா, இஃப்
you believe you can lose your salvation, then you can throw out all the promises of eternal security from God's word. அப்போ உங்க ரட்சிப்பை நீங்க இழந்துருவீங்க நீங்க நம்புனீங்கன்னா வேத வசனத்துல நித்திய ரட்சிப்பை கொடுத்து கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்தத்தையும் தூக்கி தூரதம் போகணும். Maybe I put it too strongly. I'm sorry about that, you know. நான் ரொம்ப ஒரு தீவிரமா சொல்ற மாதிரி இருக்கலாம். But at least maybe we should not say throw out, but the people who say you can lose your salvation, they don't take seriously the many many promises God gives in his own word that you will not lose and he will keep you safe. இந்த ரட்சிப்பை இழந்துடும் இவங்க சொல்றாங்க, ஆனா தேவனுடைய வசனத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் இழக்க மாட்டீர்கள், தேவன் உங்களை பாதுகாப்பார் என்று உறுதியாக வேத வசனம் சொல்லுகிறது. அதெல்லாம் அவங்க ஒதுக்கிடுறாங்க, சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. They are not taking those promises seriously. அந்த வாக்கு தத்தங்களை ரொம்ப ஒரு தீவிரமான விஷயம் அவங்க எடுத்துக்கிறது. They are only looking at what about Judas, what about that man, what about this man, that's all, right? அவங்களுக்கு என்னன்னா யூதாஸ் குறித்து என்ன, அந்த ஆளு குறித்து என்ன, இந்த நபர் குறித்து என்ன, இது அவங்களுடைய கேள்வி. Now what I want to ask them is what about these promises then? அப்ப நான் என்ன கேள்வி கேக்குறேன், இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அப்ப என்ன? I want to give you a sample of some promises that God has given us of eternal security. இந்த நித்திய பாதுகாப்பை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை குறித்து சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்பறேன். I don't have time to read everything, so what we're going to do is as I say it, they're going to put it up on the screen in English and Tamil. எல்லா வசனத்தையும் வாசிக்க முடியாது, ஸோ அதனால ஸ்க்ரீனில் போடுறோம் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும். ஓகே, ஸோ லெட்ஸ் கிவ் யூ அ லிட்டில் சாம்பிள். உதாரணத்துக்கு சில வசனங்களை கொடுக்குறேன். ஜஸ்ட் ஃபியூ வெர்சஸ் ஐம் கிவிங், தேர் ஆர் மெனி மெனி வெர்சஸ். நிறைய வசனங்கள் இருக்குது, ஒரு சில வசனங்களை கொடுக்குறேன். சி, ஜீசஸ் சேஸ் ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு இயேசு சொல்றார் இல்லையா, இன் ஜான் சாப்டர் 6:39 and 40, ஹி சேஸ் ஐ வோன்ட் லூஸ் எனிஒன் ஹூம் தி ஃபாதர் ஹஸ் கிவன் மீ, பட் ஐ வில் ரைஸ் தம் அப் அட் தி லாஸ்ட் டே. யோவான் 6:39 சொல்றாரு, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. Just look at those words. He says, right? ஒன்றையும், right? I will not lose even one, lose none of them he has given me, he says. சொல்றாரு, எனக்கு அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போக மாட்டேன்றார். But he will raise them up at the last day. அது மாத்திரமல்ல கடைசி நாளில் அவர்களை நான் என்ன செய்வேன், எழுப்புவேன். That means what? Till the end he will never lose anybody who comes to him. என்ன சொல்றாரு, தன்னிடத்தில் வந்த ஒருவனையும் அவர் முடிவு பரியந்தம் இழப்பதே இல்லைன்னு சொல்றாரு. Look at, and then after that he says, not only me, this is the father's will, my father's will, right? Is that everyone who looks to the son and believes in him shall have eternal life, and I will raise him up, everyone, at the last day. ஏதோ நான் இழக்க மாட்டேன்றது மட்டும் சொல்லலை, அப்படி இழக்காமல் இருப்பது பிதாவின் சித்தமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்படி அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாள் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது என்றார். Another example, John chapter 10. இன்னொரு உதாரணம் பாருங்க, யோவான் 10. We already seen this, but I'll remind you again. Right? Verse 27, he says, my sheep hear my voice, I know them, they follow me. 27 வசனம் பாருங்க, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. Are you his sheep? நீங்க அவருடைய ஆடுகளா? Amen. Amen. Verse 28. 28 வசனம் பாருங்க. Look what he does to his sheep. அவருடைய ஆடுகளுக்கு அவர் என்ன செய்றாருன்னு பாருங்க. I give them eternal life and they will never perish. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. Everybody say never perish. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு காலம் நான் கெட்டு போவதில்லை. Do you see any doubt in Jesus' mind there? இயேசுனுடைய மனதில் சந்தேகம் இருக்குதா? Does he, is he trying to promote doubt? Is he saying, you know, most of them will make it, you know, I mean, they may perish. No, never perish. They will never perish. அவர் ஏதாவது சந்தேகத்தோட உங்களுக்கு சொல்றாரா? கிடையாது பாருங்க. ஒரு காலம் கெட்டு போவதில்லைன்னு சொல்றார். And no one will snatch them out of my hand. அது மட்டும் இல்ல பாருங்க, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. No devil. பிசாசு பறிக்க முடியாது. 1000 demons joining together cannot do that. 1000 பிசாசுகள் ஒன்னா சேர்ந்து வந்தாலும் all the problems in this life cannot do that. இந்த வாழ்க்கையில இருக்கிற எந்த பிரச்சனையும் பிரிக்க முடியாது. No one will snatch them out of my hand, he says. சொல்றாரு, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறிப்பதில்லை என்றார். As if that is not enough, then in the next verse he says, அதோட நிறுத்தல பாருங்க, அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. He says, forget about my hand. என்னுடைய கையை விட்டுருங்க. My father who has given them to me is greater than all and no one is able to snatch them out of my father's hand. பாருங்க, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவரா இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. How do you respond to this?
You say, what about Judas? I say, what about no one is able to snatch them out of the Father's hand. நீங்க யூதாஸ் குறித்து என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் அவைகளை என் பிதாவின் கையில இருந்து ஒருவனும் பறித்து கொள்ள கூடாதுன்னு சொல்றாரு அதை சொல்றேன். What about Paul's confidence in Romans chapter 8? Romar 8 la parunga Paul enna or nichayatha kudukuraanu parunga. Look at the confidence of Paul in Romans chapter 8 verse 38. Romar 8 38 la Paul ku irukra andha nichayatha parunga. He says I am sure, not doubting, not thinking, I am sure that neither death nor life nor angels nor rulers nor things present nor things to come nor powers nor height nor depth nor anything else in all creation will be able to separate us from the love of God in Christ Jesus our Lord. ரோமர் 8:38-39 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். Just reading that itself gives you the confidence, right? வாசிச்சாலே ஒரு நிச்சயம் வருது இல்லையா உங்களுக்கு? The great preacher Spurgeon said, if you don't know how to preach too well, at least select a good verse. The verse itself will carry the power. ஒரு பெரிய பிரசங்கியார் ஸ்பர்ஜன் சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு பிரசங்கம் பண்ண அந்த அளவுக்கு தெரியல வரலன்னா பரவாயில்ல, நல்ல இந்த மாதிரி வசனங்கள் எடுத்து வாசிங்க, அதுவே மிகப்பெரிய வல்லமை வாய்ந்ததுன்னாரு. Verse selection, pay attention to that. At least that has the power to minister to people. வசனத்தை அந்த மாதிரி தெரிந்து கொள்றதே மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வல்லமையை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். But it's amazing, you know, see, you got some confidence, that's why you clapped your hands now. உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் வந்து அதனால நீங்க கைய தட்டுறீங்க இல்லையா? But do you know there are some people reading the same verse and they will say, yeah, no one, nothing can snatch us, separate us from the love of God, but I can, brother, I can separate myself, they will say, you know. சிலர் இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்றாங்க, அதை தேடி பாக்குறாங்க, சரி எல்லாம் இருக்குதுங்க, என்னால அந்த ரட்சி என்னால ரட்சிப்பு இழக்க முடியும் இல்லையா? நான் தேவனை விட்டு பிரிந்து போக வேற ஏதும் என்ன வந்து பிரிக்க முடியாது தேவனுடைய அன்பில் இருந்து. ஆனா நானே என்ன பிரிச்சுக்கலாம்ல, நானே என்ன இப்படி? No, is that what Paul is trying to say? Paul would have said, my God, you fellow, you didn't get the point, man, what I was trying to say, you know, that's what Paul would have said. பவுல் என்ன சொல்ல வர, நான் சொல்ல வரதை நீங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களான்றதுல சொல்ல வர. And by the way, even you are included, look at that. I am sure that neither death nor life nor angels nor rulers nor things present nor things to come nor powers nor height nor depth nor anything else in all, you are created only, right? You are a created being. Nor anything else in all creation can separate me from the love of God in Christ Jesus. இல்ல நீங்கள அடங்கிருக்கீங்க பாருங்க, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நீங்க தேவனுடைய சிருஷ்டிப்பு தானா? நீங்க தேவனுடைய சிருஷ்டிப்பு இல்லையா? சொல்றாரு, வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். I am not bigger than God's creation. I am also God's creation only. நான் தேவனுடைய சிருஷ்டிப்போட பெரிய ஆள் கிடையாது பாருங்க. நானும் தேவனுடைய சிருஷ்டிப்பு தான் இல்லையா? Nothing. Paul is saying nothing, no one. No. பவுல் என்ன சொல்றாரு? எதுவும் பிரிக்க முடியாதுன்றாரு. 1 Peter 1:5. Another example. Peter, look at Peter's confidence. 1 Peter 1:5. பேதுருடைய நிச்சயத்தை பாருங்க. Same man who denied Jesus 3 times. You think he won't have any confidence? He has confidence about himself and the people he's writing to. Look at how he writes. 1 Peter 1:5. He's talking to believers. He's saying you are kept or guarded by God's power through faith for a salvation ready to be revealed in the last time. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. How are we guarded and kept? எப்படி நீங்க பாதுகாக்கப்படுறீங்க? By our power? நம்முடைய பலத்தினாலயா? No, by God's power. தேவனுடைய பலத்தினாலே. Everybody say by God's power. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய பலத்தினாலே. What about Philippians 1:6? Paul says, I am confident of this, that he who began a good work in me will carry it to completion until the day of Jesus Christ. அப்ப பிலிப்பியர் 1:6 குறித்து என்ன? பிலிப்பியர் 1:6ல பவுல் என்ன சொல்றார் பாருங்க, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்து முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. தமிழ்ல 1:5 1:5 right?
He's talking to believers. He's writing to believers, ordinary believers in Philippi. பிலிப்பில் இருக்கிற சாதாரண விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். He's saying, I'm confident God began the work in you. What work? Salvation. Began at salvation. He will bring it to completion until the day of Jesus' return. That's what he means. என்ன சொல்றாரு பாருங்க, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி ரட்சிப்பின் நற்கிரியை சொல்றார். You ready to take that seriously? அந்த அளவுக்கு அதை தீவிரமா எடுக்கிறீங்களா? Jesus says in Revelation 3:5, இயேசு வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 சொல்லுகிறார். He says that I will never blot out our name out of the book of life. அவர் என்ன சொல்றாரு? Sorry. Revelation 3:5 and 6 maybe if you read. அவனுடைய நாமத்தை நான் ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல்னு சொல்றாரு. கிறுக்கி போட மாட்டேன்றார். I mean, can you just imagine like God is writing the names in the book of life? And then he sees our life and then he says, well, I should have maybe waited to write that name. Let's go and use some white out. Strike it out like it was never there before. Is that what is happening? ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேர்லாம் எழுதிட்டு அந்த அளவுக்கு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டு அந்த அளவுக்கு சரியில்லை அழிச்சிடலாம் அப்படின்ட்டு கிறுக்கி போட்டுறாரா? See, I can keep going on, but I'm going to stop. There are more verses, you know. But what you see in the Bible is this confidence concerning eternal security. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது பாருங்க. ஆனா இந்த பாக்குற வேத வசனங்கள் உங்களுக்கு நித்திய பாதுகாப்பை குறித்த நிச்சயத்தை கொடுக்கிறது. Everybody is teaching it all over the Bible. They're teaching it. You are safe. I'm confident. You can be sure. Nothing can separate you. God will protect you by His own power and He will take you all the way till the end. வேதம் முழுவதும் இதை போதிக்குது பாருங்க. வேதம் முழுவதும் போதிக்கிறாங்க, தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார், முடிவு பரியந்தம் அவர் பாதுகாப்பார். எப்படி? தம்முடைய பலத்தினால அவர் உங்களை பாதுகாப்பார். Are we prepared to say that all these promises don't really mean what they say? இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் குறித்து அவங்க எதுவுமே சொல்றது இல்ல. Are they ready to think of God and His word? Is this group ready to think of God and His word like a greedy salesman and His word? இவங்க வந்து தேவனுடைய வார்த்தையை பேராசை பிடிச்ச ஒரு ஏதோ ஒரு விற்க வரான் இல்லையா, ஆசை பிடிச்சி அவனை மாதிரி அவனுடைய வார்த்தை மாதிரி நினைக்கிறாங்களா? A salesman who just over promises, but you can't believe it entirely. You know, he's exaggerating. He's after all a salesman trying to sell you something. ஒரு பொருளை விற்க வரான், அவனுடைய நோக்கம் என்ன? பொருளை விற்கணும். அவன் சொல்ற எல்லாத்தையும் நம்பிடுவீங்களா நீங்க? Is God trying to sell us salvation through unrealistic promises? அப்போ ரட்சிப்பு குறித்து தேவன் வந்து இந்த மாதிரி வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாரா? How ridiculous, my friend. How demeaning to God and His word and His integrity. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையின் உத்தம தன்மையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Let us not demean it by saying things we don't fully understand, we don't fully even mean. We don't even realize what is involved in what we are saying. You know, what people say, you can lose your salvation. Left and right, they will say it. You can lose your salvation. Anybody can lose their salvation. They don't even realize what they are saying, what they mean, how it is demeaning to God, His integrity, His character, His word, His promises. இந்த வசனங்களை அவங்க புரிந்து கொள்றது இல்லை பாருங்க. இதெல்லாம் புரிந்து கொள்ளாம அங்கே எங்கேயும் சும்மா சொல்லிட்டே இருக்கிறாங்க, ரட்சிப்பை இழந்துருவீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு. அப்போ அவருடைய அந்த தேவனுடைய வார்த்தையினுடைய உத்தம தன்மை குறித்து என்ன? Is this the way we have to think about Judas? அப்படிதா நம்ம யூதாஸ் குறித்து அப்படிதான் என்னனுமா? Or is there a better way to think about Judas? Is there a better way to think about Judas? யூதாஸ் குறித்து கொஞ்சம் வேற விதத்துல சிந்திக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? I think there is. இருக்குது பாருங்க. Now these people say Judas was saved and he lost his salvation. இந்த மக்கள் என்ன சொல்றாங்க? யூதாஸ் ரட்சிக்கப்பட்டான், தன்னுடைய ரட்சிப்பை இழந்துட்டான் அப்படின்றாங்க. I don't think that's the best way to look at it. அந்த விதத்துல பார்க்கிறது சிறந்தது இல்ல நான் நினைக்கிறேன். Now let me ask the question, was Judas ever really saved? நான் ஒரு கேள்வி கேக்குறேன், யூதாஸ் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருந்தானா? Think about it, was Judas ever really saved? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யூதாஸ் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருந்தானா? How do we know Judas was saved? யூதாஸ் ரட்சிக்கப்பட்டிருக்கானே நமக்கு எப்படி தெரியும்? See, salvation is something that happens in the heart. ஏனா இந்த ரட்சிப்பு என்பது நம்முடைய இதயத்தில் நடக்கிற ஒன்று. Only God sees the heart. தேவன் மட்டும் தான் இதயத்தை பார்க்க முடியும். How can people be so sure Judas was saved? அப்போ இந்த மக்கள் எப்படி யூதாஸ் ரட்சிக்கப்பட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? People say like he followed Jesus 3.5 years, right? மக்கள் சொல்றாங்க அவன் 3.5 வருடங்கள் இயேசுவை பின்பற்றினான். Yes, he followed, but he followed it looks like with ulterior motives. அவன் பின்பற்றினான் உண்மைதான், ஆனா அவன் வேற சில நோக்கங்களோட அவரை பின்பற்றினான். He
It seems like the longer Judas followed Jesus, the more he was drawn not to Jesus himself, but to Jesus's money. அவனுக்கு அவன் பார்த்தீங்கன்னா இயேசுவை பின்பற்றணுன்றது இல்லை, அவர் பணத்தை வச்சிருந்தார் பாருங்க, அதை பின்பற்றணும். Jesus must have brought in a good income, you know. He was the greatest teacher, preacher, you know. Can you imagine? அவர் மிகப்பெரிய போதகர் பாருங்க, அவருக்கு நிறைய வருமானம் வந்தது அந்த நாட்களில். That's why there was a money bag and there was one guy in charge. And who was it? Judas. அதனால தான் பணப்பையின்னு வச்சிருந்தாங்க, அதுக்கு பொறுப்பா யாரு? இந்த யூதாஸ். Looks like they may have even been giving charity to the poor, you know. அந்த ஏழைகளுக்கெல்லாம் தர்மம் பண்ணாங்க பாருங்க. How can you give charity to poor if you don't have anything? People talk about Jesus being poor, having nothing, you know. Disciples had nothing. But there was a money bag and there was an in charge, which is Judas. And it may have been they were helping even poor and other people, you know. அவங்க தர்மம் பண்ணாமல் பாருங்க, இயேசுவை குறித்து சில சொல்கிறாங்க இல்லையா, அவர் ஒன்றும் கிடையாது, அவர் ஏழையாக இருந்தார், தரித்திரராக இருந்தார்ன்ற விதத்தில் சொல்கிறாங்க இல்லையா, ஒன்றுமே இல்லாதாலும் எப்படி தர்மம், மற்றவங்களுக்குலாம் தர்மம் பண்ணார். அது மட்டும் இல்லை, பணப்பை வச்சு அந்த பணப்பைக்கு ஒருத்தன் இன்சார்ஜாக வச்சு வச்சுக்கோப்பான்னு சொல்கிற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருந்தது பாருங்க. John chapter 12, we find the story there in John chapter 12, verse 4 onwards, right? யோவான் 12 அதுல 4 அந்த கதை வருது பாருங்க. I mean, that woman is pouring that expensive ointment, perfume on Jesus' feet, remember? இயேசுவின் பாதத்தில் அந்த ஒரு பெண் வந்து விலை உயர்ந்த அந்த பரிமள தைலத்தை வந்து ஊற்றுகிறாள். And Judas says, ஐயோ, what a waste, pouring it at the feet of Jesus. Look at what he thinks about Jesus, first of all. என்ன சொல்றான் பாருங்க, ஏன் இயேசுவின் பாதத்தில் ஊற்றி இது வீணாகிற? He thinks it's a waste. We could have sold it for, an entire year's wages, right? 300 denarii, which is close to a year's wages, very expensive perfume. We could have sold it for so much money, given it to the poor. என்ன சொல்றான் பாருங்க, இந்த பணத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே, அந்த நாட்கள்ல ஒரு மனிதனுடைய ஒரு வருடத்தின் வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. அது you think, wow, Judas, what a charitable guy, he wants to give to the poor so much money. ஒரு நாள் நீங்க யோசிக்கலாம், என்ன ஒரு தாராள குணம் உனக்கு, தரித்திரருக்கு கொடுக்கணும்னு சொல்றானே அப்படி நீங்க யோசிக்கலாம். That is why in the next verse John says this. No, he didn't say this. Verse 6, Judas did not say this because he cared about the poor, but because he was a thief. Look at how John talks about him. He was a thief, and having charge of the money bag, he used to help himself to what was put into it. ana inga yohan avan kurithu enna solraar paarenga, avan darithrarai kurithu kavalai patti ipdi sollamal, avan thirudanana padinalum panapaiye veithukondu adile podapattadai sumakkravanana padinalum ipdi sonnan abindrar. Judas was trying to get that money so that because he's in charge of the money, you see, he can give some of it to the poor, but he can take some of it. He's a thief taking from the money bag what does not belong to him. Pana payi ivana da in charge vechirukkar paarenga, pana payila nu darithrarukku kudukran, ana kudukum bodhu ivanukku konja seathu eduthukran, adanalada inga solraar avan thirudan aanapadiyal appadi sonnan appdin. See, he portrayed himself in a certain way, but he was not really genuine. அவன் தன்னை அந்த மாதிரி காட்டிக் கொள்றான், ஆனால் உண்மையில அவன் அப்படி நேர்மையான ஆள் கிடையாது. He was not really, he was following Jesus physically, but his mind and heart was not really following Jesus. More and more it began to follow Jesus' money. இவன் இயேசு சரீர பிரகாரமா இயேசு பின்னாடி போயிட்டு இருக்கான், ஆனால் அவனுடைய இருதயம் பாத்தீங்கன்னா இயேசுவை பின்பற்றல, முழுவதும் இயேசுவின் இடத்துல இருந்த பணத்தை தான் பின்பற்றி. More and more the deceitfulness of riches got to him. அதிகம் அதிகமாக ஐஸ்வர்யத்தின் மீது உள்ள அந்த மயக்கம் இவனை பற்றி கொண்டது. What we spoke about last week. கடந்த வாரம் அதை குறித்து பேசணும் இல்லையா? Slowly he became drawn more and more, attracted more and more by money, to the point where money seemed more valuable than Jesus to him. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஐஸ்வர்யத்தின் மீது மயங்கி போய் இயேசுவை காட்டிலும் பணம் பெரியது என்ற எண்ணுகிற நிலைக்கு வந்துட்டான். So, you know, that is why when things became tough and the Jewish authorities were hunting for Jesus, trying to get him arrested and killed, Judas saw no more value in following Jesus. இங்க பாருங்க, இவன் இயேசுவை பின்பற்றிருந்தான், இப்ப இந்த யூத பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் எல்லாம் கைது செய்து கொண்டு அவரை போய் அங்க சிலுவையில் அறைய கொண்டு போறாங்க. இப்ப இவன் பின்பற்றினதுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை பாருங்க. When Jesus was bringing in a lot of income, it was advantageous to follow him, be in charge of the money bag. He was following. But when Jesus could not step out, because if he steps out, they'll arrest him, he starts having second thoughts. What is the use? What is the value in following Jesus? இயேசு பின்பற்றிருந்தான், பணப்பை அவன் கொடுக்கப்பட்டிருந்தது, அதனால இவனுக்கு நிறைய நல்ல வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இயேசுவை கைது செய்து கூட்டு போறாங்க. இப்போ இவரை பின்பற்றினதுனால என்ன மதிப்பு, என்ன எனக்கு என்ன வரும் அப்படின்ற விதத்தில் யோசிக்கிறான். Even before he betrayed Jesus, see, Jesus, everybody was hunting for Jesus. And at that time only Judas decides to betray him. So,
அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுறான், சாரி, இயேசுவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே எல்லாருமே இயேசு தேடிக்கிட்டு இருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி எப்போ அரெஸ்ட் பண்ணணும்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒளிஞ்சு இயேசு வந்து முக்காசு நேரம் ஒளிஞ்சிட்டு இருக்காரு, சில நேரம் வெளில வருவார், உள்ளே போவார், ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னா அந்த நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கார். இஸ் வெயிட்டிங் ஃபார் த கரெக்ட் டைம் டு கோ டு த கிராஸ், ரைட்? அண்ட் ஜூடஸ் பிகின்ஸ் டு சீ நோ மோர் வேல்யூ இன் ஃபாலோவிங் ஜீசஸ் பிகாஸ் த மணி ஃப்ளோ ஹஸ் ஸ்டாப்ட். யூ சீ, இவனுக்குள்ள பணத்தை குறித்து ஆசை இருந்ததுனால இயேசு உங்க கைது பண்ணி கொண்டு போகப்படும் போது இவரை பின்பற்றதுனால பிரயோஜனமே இல்லை அப்படின்ற விதத்தில் யோசிக்கிறோம். ஸோ ஹீ கோஸ் டு த ஜூஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் சேஸ், வாட் வில் யூ கிவ் மீ டு பிட்ரே ஜீசஸ், டு ஷோ யூ ஜீசஸ், டு ஹெல்ப் யூ அரெஸ்ட் ஹிம். அதனால அந்த பிரதான ஆசிரியர்கிட்ட போய் இவன் கேட்கறான், இயேசுவை காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க? 30 pieces of silver they say. அவங்க சொன்னாங்க 30 வெள்ளி காசு கொடுக்குறோம் அப்படி. You know that is not much money actually. உண்மையில பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய பணம்லாம் கிடையாது. It is the price of a slave in the Old Testament. And people are not able to estimate exactly how much it's worth today. But some people say 7,000, some people say even a lakh or something. I don't know what the exact figure is. அந்த நாட்களில் அடிமைகளை விற்கிறதுக்கான விலை அப்படின்ற விதத்தில் சொல்கிறாங்க. இன்றைக்கி அது எவ்வளோன்னு சரியாக தெரில, சிலர் 7,000ன்றாங்க, சிலர் லட்சக்கணக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லட்சக்கணக்கில், மேபி 1 lakh, மேபி லிட்டில் பிட் ஓவர் தட், சம்திங் லைக் தட், மேக்ஸிமம் மினிமம் ஈவன் 7,000, ஸோ சீப். குறைந்தபட்சம் 7,000 இருக்கலாம், இல்லைனா 1 lakh அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஈவன் இஃப் யூ புட் வாட் எவர் அமௌண்ட், ஜீசஸ் இஸ் மோர் வேல்யூபிள் தன் தட். ஆனா அதுக்கு எவ்வளவு தான் மதிப்பு இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இயேசு அதை காட்டிலும் விலையேற பெற்றவர். He goes and sells out Jesus for a cheap price. ஆனா இவன் போய் இயேசுவை ரொம்ப ஒரு மட்டமான மதிப்புல இயேசு அங்க விற்று போட்டான். Let me ask you, how do we know Judas was saved? அப்போ யூதாஸ் அங்க ரட்சிக்கப்பட்டான்னு எப்படி நாம அறிந்து கொள்ள முடியும்? In fact, when you look at the evidence carefully, it makes better sense to say maybe Judas was never saved in the first place. இந்த ஆதாரங்களை நீங்க பாத்தீங்கன்னா உண்மையாகவே அவன் ரட்சிக்கப்படலன்னு தான் சொல்ல முடியும். No wonder Jesus called him a devil. அவன வந்து அங்க இயேசு பிசாசுன்னு சொல்றாரு, வேற யாரையும் சொல்லல. No wonder Jesus said in Matthew 26:24 it would have been better for him not to have been born. மத்தேயு 26 அதிகாரத்துல சொல்றாரு, இவன் பிறவாதிருந்தால் நலமா இருக்கும்னு சொல்றாரு. It looks like he was never saved. அது பார்க்கும்போது அவன் ரட்சிக்கப்படல அப்படின்னு தெரியுது. He appeared to be saved but he was never saved. ரட்சிக்கப்பட்ட மாதிரி தெரியுது ஆனா அவன் ரட்சிக்கப்படல. Now people may object and say but Judas felt, you know, Judas repented after he committed the sin. அவன்அந்த பாவத்தை பண்ணதுக்கு அப்புறம் மனம் திரும்பணும் அப்படினு சொல்றாங்க. That is one objection people say, you know, Judas repented, don't you know Judas repented after he betrayed Jesus. இயேசு காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் மனம் திரும்பிட்டு அது உங்களுக்கு தெரியாதா அப்படினு கேக்குறாங்க. Well, let me ask you, did Judas repent? நான் கேள்வி கேக்குறேன், உண்மையிலேயே அவன் மனம் திரும்பினானா? It depends on what you mean by repent. மனம் திரும்பினு சொல்லும்போது எந்த அர்த்தத்தில் சொல்றாங்க அவங்க? If you mean he repented in the sense that he regretted what he had done and he was overcome with feelings of guilt, then yes, that's true. அதாவது அவன் காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் ஆழ்ந்த மன வருத்தம், குற்ற உணர்வு அடையறான் இல்லையா, அதான் மனம் திரும்புதல்ன்றதுல அவங்க சொல்றாங்க. You see, he realized he made a mistake after he betrayed Jesus. உண்மையில இயேசுவ காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தப்பு பண்ணிட்டேன், பெரிய பாவம் பண்ணிட்டேன்றதுல அவன் உணர்றான். He says, I betrayed innocent blood. குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே அப்படின்றான். He was overwhelmed, overcome with the remorse, deep guilt and regret for what he did. வருத்தமும் மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்வும் அப்படியே அவனை மேற்கொண்டு அழுத்தியது. That's what drove him to suicide, right? அதுதான், அதனால தான் போய் நாண்டு கொண்டு செத்தான். But listen to this. அது கவனிங்க கொஞ்சம். He never went to Jesus. அவன் இயேசுவின் இடத்துல திரும்ப போகவே இல்லை. He never turned to Jesus. இயேசுவின் பக்கம் திரும்பவே இல்லை. Yes, he regretted his own sin. He felt deep guilt and sorrow and everything. But he never looked to Jesus for forgiveness. He never said, Jesus, forgive me. He never said that. அவன் தன்னுடைய அந்த பெரிய பாவத்தை குறித்து மன வருத்தம் அடைந்தான், ஆழ்ந்த விதத்தில் குற்ற உணர்வு அடைந்தான், எல்லாம் உண்மைதான். ஆனால் அவன் தன்னுடைய அந்த பாவ மன்னிப்புக்காக மனம் திரும்பி இயேசு வண்டை திரும்பல, இயேசு இடத்துல போய் மன்னிப்பு கேட்கல. Jesus is the person missing there. இயேசு தான் அவனை இழந்துட்டான். People say he repented but he never turned to Jesus. மக்கள் சொல்றாங்க அவன் மனம் திரும்பிட்டாங்க அப்படின்னு, ஆனா அவன் இயேசு இடத்துல திரும்பவே இல்லையே. A person can feel very sorry for their sin. ஒரு நபர் வந்து தன்னுடைய பாவத்துக்காக ரொம்ப வருத்தப்படலாம். Can feel very deep guilt in their heart. ஒருவேளை இருதயத்தில் ஆழ்ந்த விதத்தில் குற்ற உணர்வும் அடையலாம். But that is not enough to save them. ஆனா அது மட்டும் அவங்களை என்ன செய்யாது, ரட்சிக்காது. No matter how guilty a person feels, no matter how sorry they are, that cannot save them. ஒரு மனுஷன் எவ்வளவு மன வருத்தம் அடைஞ்சு குற்ற உணர்வு அடைஞ்சாலும் அது அவனை ரட்சிக்க போதுமானதல்ல. That's a good start, you know. It's a good start. If a person is feeling guilty for their sin and all that, that's a good start. தன்னுடைய பாவத்தை குறித்து ஒருத்தன் மன வருத்தம் அடைகிறான், குற்ற உணர்வு அடைகிறான்னா அது ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் தான். But they need to do the one thing needed, which is turn to Jesus. That's all.
ஆனா அவங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது அவங்க இயேசுவின் இடத்துல சொல்லணும் they need to believe in Jesus that's all இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கணும் அது முக்கியம் only he can forgive the sin only he can save அவர் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும் அவர் மட்டும்தான் ரட்சிக்க முடியும் not feeling guilty of my own sin that can my own guilt and my own regret cannot save me only Jesus can save me என்னுடைய பாவத்தை குறித்து நான் மன வருந்துறது குற்ற உணர்வடையது அது என்ன ரட்சிக்காது இயேசு மட்டும்தான் என்ன ரட்சிக்க முடியும் If Jesus is not in the picture, there is no salvation. Yesu anga illa na appa rachippe kada. Even in his death, he doesn't turn to Jesus. He just takes matter into his own hands and he just ends it. Ava andha marana tharvaila Yesu nadathila thirumbirundha ana sariya irukku ana appadi seiyala. See 2 Corinthians 7:10 is a very insightful verse about repentance and feeling sorrowful and all that. 2 Corinthians 7:10 மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது Paul is saying that if you have godly sorrow the right kind of sorrow that will lead to repentance which will lead to salvation paul solraru devanukku ketchadathil neenga dukkam kondinga adu ratchippukku eduvana andha manam thirumbudhalukku neraga ungala nadathum why does he say godly sorrow yen devanukku ketchum dukkam solraru because there is a sorrow that is not godly sorrow yena devanukku yetra erpudeya illada dukkam irukudhu if you sorrow in the way god wants that will lead you to repentance in the way god wants which will lead to your salvation devanukku ketcha vidathila dukkam adanjinga devanukku ketcha vidathila and ratchippukku eduvana manam thirumbudhal undaagi ratchippukku neraga ungala nadathum but there is a wrong kind of sorrow ஆனா அதுல தவறான விதத்துல துக்கம் கொள்றது இருக்கு a sorrow which doesn't look to god doesn't look to jesus takes matters into their own hands இயேசுவ பார்க்காம தேவனை பார்க்காம தங்களையே பார்த்து கொண்டிருக்கிற துக்கமும் இருக்குது that sorrow will not lead to the right repentance it is a wrong repentance different bad repentance leading to death you see leading to death paul says that wrong sorrow leads to death worldly sorrow produces death appo or thavarana dukkam irukudhu parunga andha dukkam vandha enna pannudhu devan edathila thirumbadhu de yesu edathila thirumbadhu thana edathila thirumbi kadaisila enna pannudhu adu maranathai undaakkuradhu nu solraru so judas did not repent in the godly way I'm sorry but that's the truth appo judas pathina devan ketra vidathila avan manam thirumbavillai if he had his story would have been different Next objection. Some people say, you know, so what we are trying to say is, it appears that Judas was never saved. அப்போ இங்க என்ன பார்க்கறோம்? யூதாஸ் ரட்சிக்கப்படல. But people will say, brother, how can people like Judas not be saved? What are you talking about, you know? ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க? என்னங்க யூதாஸ் மாதிரி ஆளலாம் எப்படி ரட்சிக்கப்படலன்னு சொல்ல முடியும் அப்படிங்க. He is right there in the inner circle, 12 disciples. அந்த பேசோட இருந்த அந்த 12 சீசரோட கூட இருக்கறானே இவன். If anybody is saved, he should be saved. யார் வேணா ரட்சிக்கப்படணும்னா அப்ப இவன் தான ரட்சிக்கப்படணும். How is this it possible that he was not saved? இவன் ரட்சிக்கப்படாம இருக்க எப்படி வாய்ப்பு இருக்குதுன்னு கேக்குறாங்க. That's exactly the point. So difficult to accept it, right? But that's the point. ஏத்துக்கிறது கஷ்டம் தான் ஆனா அங்க தான் பாயிண்ட் இருக்கு. Nobody suspected that Judas would end up like this. Nobody. Sorry. Except Jesus suspected that Judas would end up like how he ended up. அவன் எப்படிப்பட்ட விதத்துல முடிந்து போவான் அப்படின்றத இயேசுவை தவிர வேற யாருக்குமே தெரியல. Jesus is the only one who knew. இயேசு மட்டுமே அதை அறிந்திருந்தார். That is the lesson for us in Judas. அதுதான் யூதாஸை குறித்து இருக்கிற நமக்கு இருக்கிற பாடம். What is the lesson? என்ன பாடம்? Let's draw some lessons out of this. இதில இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும். What is the lesson? என்ன பாடம்? This is a hard lesson for everyone on religious hypocrisy and the need for true salvation. அதாவது என்னன்னா இந்த மதத்திலே மாய்மாலமா இருக்கிறவர்கள் உண்மையான இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாதுன்ற விதத்துல ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Religious hypocrisy. Jesus is trying to I believe God through the case of Judas is trying to teach us about religious hypocrisy so idilende enna solla varana and madathil irukkira maaymalakkarargal avanga vandu manam thirumbura aalgal illa avanga rachikapora aalgal illa one big question about Judas is Jesus knew what he will do you or periya kelvi enna Judas enna seiyaporan yesuukku theriyum he knew before yes or no munnadiye theriyuma illaya avarku or was he surprised illa avaru ayyo apdi senjitaana na aacharyapattara when he kissed him oh
Judas, it's you. What? You know, was he surprised? No, he was not surprised. அவன் மொத்தம் கொடுத்து காட்டி விடுக்கும்போது ஐயோ நீயா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரா? No, he knew. He said, that's why in John chapter 6 verse 70, he said, have I not chosen you 12? One of you is a devil, he said. அதனால இவர் ஏற்கனவே அறிந்திருந்தார் பாருங்க. அதான் அங்க யோவான் 6:70 சொல்றாரு, உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களிலும் ஒருவன் பிசாசா இருக்கிறான்னு சொல்றாரு. In John 13:11, I don't have time to read. You go read it. He said, it says, Jesus knew who was to betray him. John 13:11. யோவான் 13:11. இயேசு தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியால் அப்படின்னு சொல்லப்படும். In John 13, same chapter 18 and 19, if you read, Jesus actually identifies Judas there. அங்க 13வது அதிகாரம் யோவான் 13:18-19 நீங்க வாசிங்கன்னா உண்மையாக அவன் அங்க அடையாளப்படுத்தி காண்பிச்சிடுறார். Before he betrays. அவன் காட்டி கொடுக்கிறதுக்கு முன்கூட்டியே. So Jesus knows very well what he's going to do, right? அப்ப அவன் என்ன செய்ய போறான் அப்படின்றது இயேசுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். So the big question people have is, then why did Jesus choose Judas? மக்களுக்கு இருக்கிற பெரிய கேள்வி என்ன, அப்படி தெரியும் அப்புறம் எதுக்கு இயேசு அவனை தெரிந்தெடுத்தார்? That's a very difficult question. ரொம்ப கடினமான ஒரு கேள்வி தான் அது. I think the answer lies, see, he knows Judas is going to do it, right? அவன் அதை செய்வான் அவருக்கு தெரியும். He knows, and therefore he chooses despite knowing, so that it will be a lesson for years to come about religious hypocrisy and the need for true salvation. இதெல்லாம் தெரிந்த இவன் மரி இவன் காட்டி கொடுப்பான்னு தெரிந்த போதிலும் இவனை தெரிந்து கொண்டதிலிருந்து நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என்ன, வருங்காலத்தில் எந்த காலமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு காலமானாலும் சரி, மத ரீதியிலே மாய்மாலக்காரர்களாக இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு தேவை என்பதை அவர் உணர்த்த விரும்புகிறார். See, he's trying to teach through the case of Judas that a person can look saved, a person can act saved, everyone can think they are saved, but they may not be saved. Enna or paadatha katchu kudukka rumugrar, oru nabar vandu rachikapatta mari theriyalam, rachikapatta mari avan nadandhu kollalam, aanal avan rachikapadama irukka mudiyum. It's possible. Adhu saathiyam. It is possible for people to be deceived in this matter. So indha vidathila makkal vanjikapadugra reethil irukka mudiyum. It is a warning to everyone, you see. So idu ellarkume pathina oru echarippa irukkirathu. People can be very religious but not saved. Romba aavikuriya madha reethila irupanga paarenga, ana rachikapadadhavanga irupanga. People can go through the motions. They can go to church, you know, for example. In the sabaiku olunga porathu. They can have a lot of church friends. Sabaiyila nariya nanbargal irupanga. They can do a lot of Christian activities. Kristava pala Christ sabaiyila vandu pala kaaryangala seivanga. Take Judas. I mean, he had the best teacher, leader, pastor. கொஞ்சம் யூதாஸ் பத்தி பாருங்க, மிக சிறந்த ஒரு போதகர் போதகர் கீழ இருக்கிறான். Who's it? யார் அது? The Lord Jesus himself. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர். He had the best group of friends association. அவங்க கூட ரொம்ப சிறந்த நண்பர்கள் இருக்காங்க. The other 11 disciples. அது யாரு, மற்ற 11 சீசர்கள். We're talking about Peter, John and James and Andrew and these guys who are going to later change the world. He was right there with them for 3.5 years. யார் அந்த நண்பர்கள், பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, இவங்கலாம் வருங்காலத்துல உலகத்தை அசைக்க போறாங்க, அந்த மாதிரி ஆட்கள். He had a very good reputation. நல்ல நல்ல பேர் உங்களுக்கு இருந்தது. Do you know Judas had a very good reputation? Judas ku nalla per irundhathu theriyuma ungalukku? How do I know that? Eppadi na solren solringa? Only if you have a good reputation they'll put you in charge of the money bag. Oru nalla per irundha dhaan at least andha pana paiya in charge a poduvaanga illa illa pana paiya kudukka maatanga. See, Jesus knew, but if the disciples had any doubt, other disciples, that this fellow is a thief, John says only on hindsight, but earlier he never knew. If the disciples had a doubt earlier, they would have said, Jesus, how can you put him in charge? You should not, you know. He's a thief, you know. அவனுக்கு ஒரு நற்பு இருந்தது பாருங்க. சீசர்களுக்குலாம் தெரியும், ஒருவேளை இயேசுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் சீசர்களுக்கு தெரியல. யோவான் கூட இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுதுறாரு இதை, ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது. அதனால தான் அவனை இன்சார்ஜை போட்டான். He had a good participation. He participated in all the activities and did everything, you know, even some good success in ministry. எல்லாம் நல்ல காரியத்தையும் நற்கரியெல்லாம் செய்கிறான். ஆனால் ஊழியத்திலையும் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் நல்லா வெற்றி பெறுறான் பாருங்க. Preaching, healing the sick, casting out demons. நல்லா பிரசங்கம் பண்றான், பிணி அழிகளெல்லாம் சுஸ்தமாக்குறான், பிசாசுகளை துரத்துறான். If anyone is saved, we think Judas is saved. அப்ப யாராவது ரட்சிக்க பண்ணா யூதாஸ் ரட்சிக்க பண்ணுன்றான். But that's exactly the point. ஆனா அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். We could be entirely wrong in our judgment. நம்மளுடைய அந்த தீர்ப்பு தவறா இருக்குது. Judas is an example that appearing saved is not saved. யூதாஸ் எதற்கு முன்னாடையலமா இருக்கிறான், பார்க்கறதுக்கு ரட்சிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறான், ரட்சிக்கப்படல. Jesus, you know, Matthew chapter 7 verse 21.
மத்தேயு 7:21. Let's go there. Quite a insightful passage. ரொம்ப ஒரு Matthew chapter 7 verse 21. சரி. மத்தேயு 7:21. You see, Judas is like a person in ministry. I mean, we're not just talking about an ordinary believer. Here is a person in ministry, and if it can happen to him, just think about it. சாதாரண விசுவாசி கிடையாது பாருங்க யூதாஸ் அவன் ஊழியத்துல இருக்கிற முக்கியமான ஆளு அவனுக்கு இது நடந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க Matthew chapter 7 verse 21 மத்தேயு 7:21 Jesus says not everyone who says to me lord lord will enter the kingdom of heaven but the one who does the will of my father who is in heaven பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை Then look at the next verse. On that day, verse 22, many will say to me, Lord, Lord, did we not prophesy in your name and cast out demons in your name and do many mighty works in your name? And then I will declare to them, I never knew you. Depart from me, you workers of lawlessness. அடுத்த வசனம் பாருங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் Look at these people's claim. They're saying, God, we prophesied in your name. We cast out demons. We did everything. Super ministry. Power, gifts, everything. Jesus says the most harsh reply, one of the harshest replies, I never knew you. Depart from me, you workers of lawlessness. என்ன சொல்றாங்க பாருங்க இவங்க உமது நாமத்தினால பிசாசை துரத்தணும் அற்புதங்களை செய்தோம் எல்லாத்தையும் செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏசு ரொம்ப ஒரு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்றாரு பாருங்க உங்களை நான் அறியவில்லை அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்றார் How is it possible for these kind of powerful looking preachers, healers, demon casters to miss the boat? இந்த மாதிரி ரொம்ப வல்லமையான விதத்தில் ஊழியம் செய்தவர்கள் சொஸ்தமாக்கினவர்கள் இதெல்லாம் இந்த வல்லமையான ஆட்கள் எப்படி இந்த ரட்சிப்பின் போட்டை எப்படி இழந்து போனாங்க And they missed the boat completely. I hope you realize that here in this passage. முற்றிலுமாக அந்த பேளை இரட்சிப்பின் பேளை இழந்து போனார்கள். Jesus says, I never knew you. இயேசு சொல்றார் நான் உங்களை அறியவே இல்லைன்றார். I don't know who you are. You go, he's saying. நீங்க யாருன்னு தெரியாது போங்கன்றார். That is a scary statement. ரொம்ப ஒரு பயமுறுத்துற ஒரு வார்த்தை பாருங்க அது. It looks like if anybody is saved these powerful preachers are saved you know appo yaar vena rachikapadalam abindra vidhathila paathana appo indha vallamena aadgal dhaan rachikapadrunga illai people who prophesy heal and cast out demons deergadarshanam uraikraanga sugamaagraanga pisasugala thurathraanga but jesus saying no it doesn't have to be that way ana yes solraar andha vidhathila idu nadakkadhu just because a person prophesies casts out demons and heals doesn't mean they are saved ஒரு நபர் வந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறான் பிசாசு துரத்துறான் சுகமாக்குறான் அதனால அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு சொல்ல முடியாது That is not the most definitive sign that they are saved. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்றதுக்கு ரொம்ப உறுதியான அடையாளம் அது கிடையாது. Power in ministry is not the most definitive sign that a person is truly saved. ஊழியத்தை ரொம்ப வல்லமையான விதத்துல பண்றதுனால அவர் ரட்சிக்கப்பட்டிருக்காருன்றதுக்கு அது அடையாளம் கிடையாது. Operating with the great anointing gifts is not the most clearest sign. ரொம்ப அபிஷேகம் பெற்ற வரங்கள் எல்லாம் அவர் வாழ்க்கையில இருக்கிறதுனால அவர் ரட்சிக்கப்பட்டிருக்காருன்றதுக்கு அது அடையாளம் கிடையாது. There are cases where people have done powerful ministry in the same city many many years back I don't want to name names but there are there's one or two I think I know only of one you know first of all in this matter we should not say that there are many cases right I gave the wrong impression there I know of only one so இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க பாருங்க இந்த பட்டணத்துல இந்த மாதிரி நல்ல வல்லமையான வரங்களுடைய பிணியாளிகள் சொஸ்தமாகுன பிசாசுகளை துரத்தின ஆட்கள் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நபர் இருக்கிறார் People say, see how many hypocrites are there. No, actually, there's only one Judas, there is 11 good. மக்கள் சொல்றாங்க எவ்வளவு மாய்மாலக்காரன் பாருங்க அப்படின்றாங்க கிடையாது 11 சீசர்கள் நல்லவங்க இங்க ஒருத்த மட்டும் தான் அங்க மாய்மால For every one Judas, there is 11 good who stayed faithful to the end. Remember that, to death, even to the death. ஒரு யூதாஸ் தான் இருக்கான் இவன் தான் மறுதளித்து போனான் ஆனா அந்த 11 பேரும் முடிவு பரியந்தம் நிலை நின்றார்கள் மரண பரியந்தம் But you find that one in places, you know. I know of one in this city, cast out demons, did powerful ministry, but in the end, you know, they actually claim to be Jesus, that person. They claim to be Jesus incarnate. In the Judas, வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கிற இந்த பட்டணத்தில் இருந்தவர் அவர் வல்லமையான வரங்களுடையவர் நல்ல ஊழியம் செஞ்சாரு பிசாசுகளெல்லாம் துரத்தினாரு ஆனால் கடைசியில் என்னாச்சு மனுஷனாய் அவதாரம் எடுத்து வந்த இயேசுவே நான் தான் அப்படின்ட்டார்
not joking. நான் ஜோக்கா சொல்ல பாருங்க. See, power in ministry is not the clearest sign. நம்ம வல்லமையான விதத்தில் ஊழியம் பண்றதுனால அது வந்து ஒரு அடையாளம் சொல்ல முடியாது. A transformed life is a better sign. So மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை தான் ஒரு சிறந்த அடையாளம். Personal life, transformed personal life is a better sign. மறுரூபமாக்கப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கை அதுதான் சிறந்த அடையாளம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றதுக்கு. Jesus says, workers of lawlessness, that's how he calls them. Look at that, workers of lawlessness. Yes, என்ன சொல்றாரு பாருங்க, அக்கிரம செய்கைக்காரரே அப்படின்றார். Judas was a thief, he was a worker of lawlessness, but showing like he's a very good person on the outside. யூதாஸ் திருடன் பாருங்க, அவன் அக்கிரம செய்கை செய்து கொண்டிருந்தான், ஆனா பாக்குறதுக்கு நல்ல மாதிரி காட்டிட்டான். They prophesy, do miracles, but they're living disobedient lives, breaking the law of God most times secretly. தீர்க்கதரிசனமா உரைக்கிறாங்க, எல்லா அற்புதங்களையும் செய்யறாங்க, ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய பிரமாணங்களை எல்லாம் உடைத்தவர்கள், அதை மீறியவர்கள். Just few verses back in verse 16, Jesus says, verse 15 he says, beware of false prophets who come like sheep but inwardly they are wolves. கொஞ்சம் சில வசனங்களுக்கு முன்னாடி 15 வசனத்துல இயேசு சொல்றார் பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். Verse 16, you will recognize them by their fruits. 16th vasanam paருங்க, அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். How will you recognize them? Not by their power, by their fruits. எப்படி அவர்களை அறிந்து கொள்வது? அவருடைய வல்லமையினாலே கிடையாது, அவருடைய கனிகளினாலே. Fruit, he's saying, look at the fruit. என்ன சொல்றாரு? கனிகளை பாருங்க பாண்றாரு. But how many of you know fruit takes time? ஆனா அந்த கனி வரதுக்கு பாத்தீங்கன்னா டைம் எடுக்கும் இல்லையா? You have to wait and see the fruit. அப்ப காத்திருந்து அதை பார்க்கணும். But problem is what? We are impatient. நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. We rush to make judgment about others, you know. நம்ம டக்குன்னு உடனே சொல்லிரோம், அவங்களை குறித்து தப்பா சொல்லிரோம். This person is surely saved, that person is surely not saved, look at him, you know. இவர் உண்மையிலே ரட்சிக்கப்படல, இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கார் அப்படி நம்ம உடனே சொல்லிட்டு போயிரோம். We are not willing to wait sometimes. கொஞ்சம் பொறுமையா பொறுத்திருந்து காத்திருந்து பார்க்கிறது இல்ல. See, the only person who doesn't have to wait and make a judgment is God. Everyone else has to wait. ரொம்ப பொறுமையா காத்திருந்து பாத்தீங்கன்னா அங்க தேவனுடைய அந்த தீர்ப்பு சரியா வருகிறது. தேவன் ஒருத்தர் தான் பொறுமையா காக்க தேவையில்ல, அவருக்கு தெரியும் யார் யாருன்னு. நம்ம எல்லாருமே பொறுமையா காத்து பலனை பார்த்து அந்த கனியை பார்த்து தான் நிர்ணயிக்க முடியும் யார் யாருன்னு. We are impatient, that's the problem. நாம வந்து இவர்கள் வந்து பொறுமையற்றவர்கள், அதான் பிரச்சனை. And also when we sometimes come to judgment about people and then we find out that they turned away from the faith or something. Recently some people have, you know, songwriters, preachers, they're saying, now I don't believe in Jesus anymore, it came out in the news and all. One or two சில நல்ல இந்த பாடலை எழுதுகிற நல்ல பாடல் ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விசுவாசிச்சிருந்தவங்க, விசுவாசத்தை மறுத்து நான் இயேசுவை நம்பலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. Again, not many, I don't want to give the wrong impression, just one songwriter and one preacher, recently it happened. மறுபடியும் தப்பா யோசிக்காதீங்க, ஒரே ஒரு பாடல் ஆசிரியர், ஒரே ஒரு பிரசங்கர், அவ்வளவுதான். So we think, you know, people look at that and say, this man preached so great, you know, surely he should have been saved. See, he lost his salvation, they say. அதாவது ஒரு நல்ல வல்லமையான விதத்தில் ஒரு பிரசங்கிக்கிறவருங்க அப்படின்ற விதத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து ரட்சிப்ப இழந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லமையா ஊழியம் பண்றதை பார்த்துட்டு இவர் கண்டிப்பா ரட்சிக்கப்பட்டவருங்க, நல்ல ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு ரட்சிப்ப இழந்திருப்பார். See, people, they'd rather say, you know, he lost his salvation rather than say we judged him wrongly. அவர் ரட்சிப்பை இழந்துட்டாருன்னு சொல்றதோட இப்படி சொல்லுவாங்க, நாம் அவரை தவறா சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. People are not willing to accept their own false judgments. தங்களுடைய அந்த தவறான தீர்ப்பை ஒத்துக்கிறது இல்லை மக்கள். They are not willing to say we were deceived. We thought he was saved, but he was not, you know. We were deceived. அதாவது ரட்சிக்கப்பட்டா நம்ம நினைச்சிட்டோம், ஆனா நம்ம தான் ஏமாத்தப்பட்டிருக்கோம் அப்படின்றத ஒத்துக்க மாட்டாங்க. We've got to be willing to humble ourselves and say maybe I was wrong in judging the person. நம்ம தாழ்மையா இருக்கணும், எப்படி நான் ஒருவேளை தவறா சொல்லிட்டேங்க அப்படின்னு ஒத்துக்கணும். That is better to say than he was saved and lost his salvation and God's promises don't hold weight. ரட்சிக்கப்பட்டு ஒரு ரட்சிப்பை இழந்துட்டாரு அப்படின்னு சொல்றதை விட நான் தவறா சொல்லிட்டேன்னு சொல்றது தான் கரெக்ட். அப்ப சொல்லும் போதுதான் தேவனுடைய வார்த்தையை நம்ம சரியான விதத்துல மதிக்கணும். I could be wrong, everybody could be wrong, God is never wrong, his word is never wrong, his promises never lie. யார் வேணா தப்பா போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையும் அவருடைய வாக்கு தத்துவமும் தப்பாது, தவறி போகாது. When God promises eternal security, he really means every word of it. அவர் நித்திய பாதுகாப்பை குறித்து வாக்கு பண்ணினார்னா அது அப்படியே தான், அது கரெக்ட் தான். What are we saying, my friend? What are we saying?
நம்ம என்ன சொல்றோம்? Judas did not lose his salvation. யூதாஸ் ரட்சிப்பு இழக்கலன்றோம். He never had it in the first place. நான் என்ன சொல்றேன்? அவன் ரட்சிக்கவே படலன்றேன். Nobody knew it except Jesus. இயேசுவை தவிர வேற யாருக்கும் அது தெரியாது. Only time will tell, only God knows, but this is a warning that people need to examine themselves. தேவனுக்கு மட்டும் தான் அது தெரியும். இது நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்குது. சில ஆட்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க. It's not a warning that we may lose our salvation. It's a warning to check whether we are really saved. நல்ல கவனிங்க. ரட்சிப்பை இழந்துறோம் அப்படின்றதுக்கு எச்சரிப்பு நினைச்சிடாதீங்க. உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா இல்லையா அப்படின்ற ஒரு நபரை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு எச்சரிப்பா இருக்குது. Jesus does not bring up the case of Judas to bring a doubt about whether you lose your salvation. இயேசு யூதாசை பத்தி சொல்லும்போது நீங்க ரட்சிப்பை இழந்துறீங்களா இழந்துற மாட்டீங்களான்ற ஒரு சந்தேகத்தை கொண்டு வரதுக்காக அங்க சொல்லல. He brings up Judas. Why? Because he says, not even one has lost. Judas is different. His case happened so that the scripture might be fulfilled. என்ன சொல்ல இயேசு என்ன சொல்ல வராரு? ஒருவனை நான் இழந்து போகவில்லை, ஆனா வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இவன் கெட்டு போனான். There are a lot of lessons you can draw from Judas. யூதாஸ்ல இருந்து பல பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். You should not come to the conclusion eternal security is wrong. அதனால நித்திய ரட்சிப்புன்ற கருத்து தப்பு அப்படிங்கற ரீதிக்கு நம்ம வரக்கூடாது. Let me stop there. Let's all stand up. இதோட முடிக்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். You should not lose your faith in eternal security because of the case of Judas or because of the case of one or two or three or four or how many of people you know like that. யூதாஸ் ஒருத்தன வச்சிட்டு இல்ல, நீ உங்களுக்கு தெரிந்த ஒரு சிலரை வைத்துக்கொண்டு அங்கேயும் நீங்க பார்த்த ஆட்களை வைத்துக்கொண்டு நித்திய ரட்சிப்பு நீங்க இழந்துருவீங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. Go back to the promises of God. தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு திரும்புங்க. No one can pluck them out of my hand. என்னுடைய கையில் இருந்து ஒருவனும் அவர்களை பறித்துக் கொள்வதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். If you know you're saved, if you're sure about that, if you have the assurance that you are saved, my friend, you will never lose your salvation. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க நிச்சயத்துல இருக்கீங்களா? நான் சொல்றேன், உங்கள் ரட்சிப்பை நீங்கள் ஒருபோதும் இழந்து போவதில்லை. And even if you are not sure whether you're saved, we'll address that later, don't worry. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கன்ற நிச்சயமே இல்லையா, பரவாயில்ல, அதையும் நம்ம பாப்போம். There's a lot of people saved, people who are not sure. பலர் ரசிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் ரசிக்கப்பட்டன்றது அவங்களுக்கு தெரியல, நிச்சயம் இல்லை. But let's thank God for this promise of eternal security. ஆனால் இந்த நித்திய பாதுகாப்பை குறித்து தேவன் கொடுத்த வாக்குத்தத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்து. You are safe in the hand of God. நீங்கள் தேவனுடைய கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். Don't look at the other cases. You are safe in the hand of God. மற்றவங்களே பாத்துட்டிருக்காங்க, நீங்க தேவனுடைய கரத்தில் பாதுகாப்பாக இருக்கீங்க. No one can pluck you out of God's hand. யாரும் உங்களை தேவனுடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. Nothing can separate you from the love of God in Christ. எதுவும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிற தேவனுடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்க மாட்டாது. All you have to do is just keep trusting in Jesus. நீங்க செய்ய வேண்டியது தொடர்ந்து இயேசுவையே நம்ப வேண்டும். Keep your eye on Jesus. உங்களுடைய கண்களை இயேசுவின் மீதே வையுங்கள். If you've taken your eye off, put your eye back on Jesus. உங்க கண்ணை அவரை விட்டு எடுத்துட்டீங்களா, மறுபடியும் இயேசுவை நோக்கி பாருங்க. Oh, thank you Lord, we thank you for your word. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. Thank you for your promise. உம்முடைய வாக்குத்தத்துக்காக நன்றி. Thank you for the confidence you give us. நீர் கொடுத்த நிச்சயத்துக்காக நன்றி சொல்கிறேன். Pray you will lead us into more and more confidence. இன்னும் அதிகமாக நாங்கள் நிச்சயத்தினுடைய செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. That unshakable confidence that we are eternally secure in your arms. அசைக்கப்பட முடியாத விதத்தில் நாங்கள் இதில் நிச்சயமா இருக்க உதவி செய்யும். நாங்கள் நித்தியமாய் உம்முடைய கரத்திலே பாதுகாப்பாக இருக்கிறோம். You will keep us in your name. நீர் உம்முடைய நாமத்தினாலே எங்களை காத்துக் கொள்கிறீர். Continue to lead us and guide us and bless us and make us a blessing. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துவீராக. அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக விளங்க செய்வீராக. Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென்.